நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம், முகாமைத்துவத்தின் தொழிற்பாடுகள் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் என்று சொல்லி நாலு செயற்பாடை பார்த்திருந்தோம். திட்டமிடல் என்று சொன்னால் என்ன? ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால், அந்த வீடு கட்டுவது நம்முடைய நோக்கமாக இருந்தால், அந்த வீடு கட்டுவதற்கு முன்னரே அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு பிளான் ஒன்று நீங்க ப்ரிப்பேர் பண்றது தான் என்ன திட்டமிடல். எவ்வாறு இந்த வீட்டினை கட்டி முடிக்க வேண்டும், எந்த காலப்பகுதிக்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக. அப்போ ஒழுங்கமைத்தல் என்று சொன்னால் என்ன? ஒழுங்கமைத்தல் என்றால் என்ன? அந்த நோக்கம் இலக்கை அடைந்து கொள்வதற்கான செயற்பாடுகளுக்கு தேவையான வளங்களை நாம் என்ன செய்யறோம், ஒன்றிணைப்பதற்கான செயற்பாடு. மனித வளமாக இருக்கலாம், பௌதீக வளமாக இருக்கலாம், நிதி வளமாக இருக்கலாம், தகவல் வளமாக இருக்கலாம், எந்த வளங்களாக இருந்தாலும் என்ன செய்யப்படுறோம், ஒன்று சேர்க்கப்படும். ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து கல் மண் சீமெண்டுகளை கொள்வனவு செய்தல், ஆட்களை நம்ம ஹயர் பண்றது, மேசன்மார் ஓடாவிமார கூட்டிட்டு வர்றது, எல்லாம் என்ன ஒழுங்கமைத்தல் செயற்பாடு. நபர்கள் அல்லது குழுவுக்கு என்ன செய்யப்படும், அவங்க அவங்களோட வேலைகளை இதுதான் என்று ஒப்படைக்கிற செயற்பாடு தான் ஒழுங்கமைத்தல். வழிப்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல் என்று சொன்னா என்ன? அவங்கள வீடு என்ன செய்யுது, கட்ட ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ற, மோட்டிவேட் பண்ற, வீடு நிர்மாணம் செய்ய வைக்கிறது, அவங்கள ஊக்குவிக்கிறது, அவங்களுக்கு தேவையான சம்பளங்களை வழங்குறது, இந்த செயற்பாடுகள் தான் என்ன ஒழுங்குபடுத்தல் செயற்பாடு என்று சொல்லுவோம். கட்டுப்படுத்தல் என்று சொன்னால் என்ன? அவங்க வீடை கட்டி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வீடை நிர்மாணிச்சு கொண்டிருக்காங்க, நம்மட பிளான் படி நிர்மாணிக்கல், அவங்க நம்ம சொன்ன பிளான் படி நிர்மாணிக்கல் என்று சொன்னா இதனை நீங்க என்ன செய்யணும், மாற்றம் செய்ய வேண்டும், பிழைகளை சரி செய்ய வேண்டும், பிழைவிடாது தடுக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் என்ன சூப்பர்வைஸ் பண்றதெல்லாம் என்ன கட்டுப்படுத்தல் செயற்பாடாக காணப்படும். ரைட், இது நான்கு செயற்பாடு தான் முகாமைத்துவத்தின் பிரதானமான தொழிற்பாடுகள். ரைட், இந்த தொழிற்பாடுகள் ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படும், உங்களுக்கு தனித்தனி யூனிட்டா என்ன செய்யப்படும், உங்களுக்கு படிப்பிக்கப்படும். ரைட், நம்ம படிக்கிறோம், தனித்தனி யூனிட்டா நமக்கு இருக்கு சிலபஸ்ல. ரைட், அடுத்த விஷயம், முகாமைத்துவம் நமக்கு ஏன் தேவை? இப்போ ஒரு நிறுவனம் பேங்க் இருக்குன்னு சொன்னா, ஒரு பேங்க்ல மேனேஜர் ஏன் தேவை? மேனேஜர் இல்லாட்டியும் பேங்க் இயங்கும் தானே? கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவர்களுக்கு கேஷியர்ல ஆட்கள் இருப்பாங்க, அவங்க காசை கொடுப்பாங்க, அவங்க காசு டிபாசிட் பண்ணுவாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க, அடகு வைப்பாங்க, எடுப்பாங்க, போவாங்க. மேனேஜருங்கிற ஒரு நபர் ஏன் அவசியம்? மேனேஜருங்கிற நபர் ஏன் அவசியம் என்று சொன்னா, அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய மனித வளங்கள், அது கம்ப்யூட்டர்ஸா இருக்கலாம், பௌதீக வளங்களாக இருக்கலாம், ஏதாவது பௌதீக வளங்கள், மனித வளங்கள், பௌதீக வளங்கள் எல்லாம் என்ன செய்ய போறோம் சொன்னா, வினைத்திறனாக பயன்படுத்துறதுக்கும் இலக்கை நோக்கி அவங்கள கூட்டிட்டு போறதுக்கும் என்ன முகாமைத்துவம் அவசியம். மேனேஜருங்கிற ஒரு ஆள் இல்லாவிட்டால் ஸ்கூல்ல பிரின்சிபல் இல்லாட்டி என்ன நடக்கும், எல்லா ஆசிரியர்களும் பிரின்சிபல் தான். பிரின்சிபல் ஒரு ஆள் ஒழுங்கான ஒரு ஆள் இல்லாட்டி பாடசாலையில அங்க இருக்கக்கூடிய சகல வகுப்பு ஆசிரியர்களும் என்ன பிரின்சிபலாக மாறிடுவான். நிர்வாகம் சரியா நடக்க ஒருத்தர் கதை என்ன செய்ய மாட்டாங்க, இன்னொருவர் கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன அதுதான் முகாமைத்துவம் ஏன் தேவை என்று சொன்னா, நோக்கங்கள் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு, மனித வளங்கள் பௌதிக வளங்கள் என்ன செய்யறது வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கு தேவை, நம்மட வரைவிலக்கணத்தில் இருக்கிறபடி. இரண்டாவது, மாறும் சூழ்நிலைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ள. கோவிட் போல டைம்ஸ் வரும், கோவிட் போல கிரைசிஸ், கோவிட் 19, கொரோனா போன்ற நிலைமைகள், மாறும் சூழ்நிலை, எல்லாராலையும் பேங்குக்கு போயல, தொழிற்சாலைகளை நடத்தல, விற்பனை நிலையங்களை நடத்த முடியாது, விற்பனை மேம்படுத்தல்கள் என்ன அதாவது ப்ரொமோஷன் செயற்பாட்டில் ஈடுபட முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பொருட்களை எவ்வாறு விற்பனை செய்வது, சேவைகளை விற்பனை செய்வது எவ்வாறு, வேலைக்கு ஆட்களை கூட்டி வருவது எவ்வாறு என்பது தொடர்பாக என்ன செய்யப்படும் தீர்மானங்களை எடுத்து அந்த பிரச்சனை என்ன வெற்றி கொள்றதுக்கு என்ன முகாமையாளர் அவசியம். ஊழியர்களாக இருந்து என்ன செய்ய மாட்டாங்க, அதை வெற்றி கொள்வதை பத்தி யோசிக்க மாட்டார்கள். இப்ப பாடசாலை எடுத்துக்கொண்டாலும் கோவிட் டைம், ஜூம்ல கிளாஸ் வைக்கணும், என்ன என்ன ஆசிரியர்கள் ரெடி இல்லை, நமக்கு தேவையில்லாத லீவ் எடுத்து. ஆனா என்ன அதிபருக்குத்தான் ஒரு தேவை ஒன்று இருக்கு, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லா சப்ஜெக்டையும் என்ன செய்யணும் படிப்பிச்சு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அந்த தலைமைத்துவ பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு, பெரிய பொறுப்பு, மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப என்ன செய்வாரு, மாறும் சூழ்நிலைகளை வெற்றி கொள்ள ஒவ்வொரு சொல்யூஷனை என்ன செய்வாரு அறிமுகப்படுத்துவார். அது மூணாவது, வளங்கள விரயங்களை என்ன செய்யுது குறைப்பதற்கு, கிரயங்களை குறைப்பதற்கு. ஸ்டாஃப் இருக்காங்க தானே, இப்ப காகில்ஸ் ஃபுட் சிட்டியாக இருக்கலாம்,
நோனமிக் போன்ற ஆடையங்களாக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய துணிக்கடைகளாக இருக்கலாம். அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் யார்? ஊழியர்கள். அவங்க உரிமையாளர்கள் அல்ல. அவங்க என்ன செய்வாங்க என்று சொன்னா, கஸ்டமர்ஸ் வந்தா என்ன செய்வாங்க, அதிக நேரமாக கஸ்டமர்ஸ் ஒரு உடுப்பெடுக்க போறார், ஒரு ஆடை ஒன்று தெரிவு செய்ய போறார் என்று சொன்னா, கஸ்டமர் என்ன செய்வார் என்று சொன்னா, நிறைய டைம் செக் பண்ணி பார்ப்பார். ஆனா என்ன ஊழியர்கள், இதென்ன இவ்வளவு நேரமா இவர் உடுப்பு செக் பண்ணிட்டு இருக்கார், பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லாட்டி கடையை விட்டு போகணும் என்ன மாதிரி லைட்டா கதப்பாங்க. அவங்களோட முகத்தை என்ன செய்வாங்க, ஒரு சிரிப்பு இல்லாமலுக்கு ஒரு கோபமாக மாத்துவாங்க. அப்படி மாத்தினா கஸ்டமர் என்ன செஞ்சிருவார், அந்த கடையில ஆடைகள் எடுக்காமலுக்கு என்ன செஞ்சிருவார், வேற கடைகளுக்கு போயிடுவார். இதால யாருக்கு நஷ்டம்? நிறுவனத்துக்கு நட்டம். என்ன செய்யப்படுது, அவங்க இவ்வளவு நாளும் இன்வெஸ்ட் பண்ண பணம் வீண் விரயமாகுது அந்த ஒரு ஊழியர் செயற்பாட்டார். ஆகவே என்ன, இவ்வாறான விரயங்களை குறைப்பதற்கு, கிரயங்களை குறைப்பதற்கு என்ன, நேர விரயம் தானே. அந்த விரயங்கள் கிரயங்களை குறைக்கிறதுக்கு என்ன, முகாமைத்துவம் அவசியம். அடுத்தது முகாமையாளர் ஏன் அவசியம் என்று சொன்னா, எல்லா டைம்லயும் என்ன, அந்த பேங்க் ஓனர்ஸோ, இப்ப செலான் பேங்க் இருக்காங்க, கவர்மெண்ட் பேங்க்ஸ் சொல்லல, பிரைவேட் பேங்க்ஸ், கொமர்ஷியல் பேங்க், கொமர்ஷியல் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க வந்து ஒவ்வொரு பேங்கா கண்காணிக்க முடியுமா? இல்லை. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, தங்களுக்கு தேவையான இலாபத்தை சரியான டைம்ல பெற்றுக்கொள்றதுக்கு இவர் உதவி செய்வார் என்றுதான் அவர்களுக்கு பதிலாக என்ன செஞ்சிருக்காரு, ஒரு மேனேஜரை நியமிச்சிருக்காரு. அப்ப என்ன, பங்குதாரர்களோட நோக்கத்தை நிறைவேற்றுதல். பங்குதாரர்கள் நோக்கம் என்று சொன்னாலே நம்ம விளங்கிக் கொள்ளணும், இலாபம், அவங்களோட பங்கு லாபம். அந்த பங்கு லாபத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு என்ன, முகாமையாளர்கள் அவசியம். அடுத்து சிறந்த முகாமைத்துவத்தின் கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு, அடுத்த இலக்குகளை அடைவதற்கெல்லாம் என்ன, முகாமையாளர் என்கிற ஒரு நபர் அவசியம். முகாமையாளர் இல்லாவிட்டால் என்ன, நோக்கங்கள் இலக்குகளை அடைய முடியாது, வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்த முடியாது, வளங்கள் வீண் விரயமாக்கப்படும், செலவுகள் கூடும். இதெல்லாம் முகாமையாளர் இல்லாவிட்டால் நடக்கக்கூடிய விடயங்கள். நீங்க எக்ஸாம்பிள் மைண்ட்ல வச்சுக்கொள்ளலாம், ஒரு அதிபர் இல்லாத ஒரு பாடசாலை இன்னும் நடக்கும். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கதிரைகள் மேசைகள் எல்லாம் விரும்பின நபர்கள் கொண்டு போயிடுவாங்க, ஸ்டேஷனரிஸ் ஒயிட் ஷீட் பேனு பென்சில் மார்க்கர் எல்லாமே என்ன, கொண்டு போயிடுவாங்க, வளங்கள் வீண் விரயமாக்கப்படும். ஆனா அதிபர் இருந்தால் என்ன, டைமுக்கு வேலைக்கு வருவாங்க, டைமுக்கு வேலையை விட்டு போவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, ஒரு முகாமையாளர் இருந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை. முகாமையாளர் தேவையும் என்ன, இதுதான். முகாமையாளர்கள் நன்மை என்று கேட்டாலும் நீங்க இந்த விஷயத்தை எழுதலாம், முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம் என்று கேட்டாலும் எழுதலாம், முகாமைத்துவத்தின் அவசியம் என்று கேட்டாலும் என்ன, இந்த விடயங்களை நீங்க எழுதி கொள்ள முடியும். ரைட். நாம் அடுத்தது பார்க்க போற விஷயம்தான் முகாமையாளர்களை வகைப்படுத்தல். முகாமையாளர்களை வகைப்படுத்தல். இப்போ முகாமையாளர்களை பாத்தீங்கன்னு சொன்னா, இரண்டு வகையாக என்ன செஞ்சிருக்கோம், நாம வகைப்படுத்திருக்கோம். ஒன்று செங்குத்து வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு, அதாவது நிறுவன படிநிலை அடிப்படை. இன்னொன்று கிடைநிலை வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்திருக்கோம். இப்ப இந்த பிக்சர்ல இருக்கிறத பாருங்க, இந்த பிக்சர்ல இருக்கிற விடயம் செங்குத்து அடிப்படை. ஒரு கூம்பு ஒன்று காணப்படுகிறது, ஒரு முக்கோணம் இருக்கு, கூம்பு இருக்கு. அந்த கூம்பை பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று ரூபா பிரிச்சிருக்காங்க. மேலுக்குள்ள பகுதியை உயர்மட்ட முகாமைத்துவம், நடுவுல உள்ள பகுதியை நடுத்தர மட்ட முகாமைத்துவம், கீழுக்குள்ள பகுதியை கீழ்மட்ட முகாமைத்துவம் என்று மூன்றாக பிரிச்சிருக்கு. இது செங்குத்து அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறது, அதாவது முகாமைத்துவ படிநிலையை அடிப்படையாக கொண்டு. நீங்க தெரிஞ்ச விடயம், ஒரு பாடசாலையில உயர் மட்டத்தில் இருக்கிற நபர்கள் என்று சொன்னா அதிபர்கள், நடுத்தர மட்டம் என்ன, பகுதி தலைவர்கள் அவ்வாறானாங்க, கீழ் மட்டம் என்ன, ஒவ்வொரு வகுப்பாசிரியர்கள், இவங்கெல்லாம் என்ன, இந்த படிமுறை அதிகாரம் பொறுப்பின் அடிப்படையில் அவங்களை வகைப்படுத்திருக்கு, அதான் செங்குத்து அடிப்படை. கிடை அடிப்படை என்று சொன்னா, கிடை அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஜெனரல் மேனேஜர்ஸ், ஆபரேஷன் மேனேஜர்ஸ் என்று ரெண்டா பிரிச்சிருக்கு. நம்ம படி கிடையான அடிப்படை, பொதுவான முகாமையாளர், தொழிற்பாட்டு முகாமையாளர் என்று ரெண்டா பிரிச்சிருக்கு. பொதுவான முகாமையாளர் ரெண்டா என்ன, தொழிற்பாட்டு முகாமையாளர் ரெண்டா என்ன என்பது சம்பந்தமான மனுஷன் ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம். ரைட். இப்ப நாம என்ன செய்வோம், செங்குத்து அடிப்படைக்கு வரும். செங்குத்து அடிப்படை, செங்குத்து அடிப்படையில பாருங்க மூன்று வகையா பிரிச்சிருக்கோம், உயர்மட்டம், நடுத்தர மட்டம், கீழ்மட்டம். ரைட். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஆடை தொழிற்சாலை எடுத்துக்கொள்வோம், ஒரு ஆடை கம்பெனி, பிராண்டிக்ஸ் போன்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா,
அந்த நிறுவனத்திலே இவ்வாறு மூன்று வகையான பிரிவுகள் காணப்படும். உயர் மட்டம், நடுத்தர மட்டம், கீழ் மட்டம். அந்த கீழ் மட்டத்துக்கு இன்னொரு பேரு முதல் நிலை மட்டம். உயர் மட்டத்தில் இருக்கிறார்கள் யாரு? சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், டாப் லெவல்ல இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அதாவது மேனேஜிங் டிரெக்டர்ஸ், பிரசிடென்ட் அந்த நிறுவனத்துக்கான தலைவர், சீஃப் என்று சொல்லுவது தானே அந்த நிறுவனத்துக்கே முக்கியமான ஆட்கள் என்று நாம சொல்லக்கூடிய நபர்கள் நாம் எங்க இருப்பாங்க என்று சொன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. இப்போ உதாரணமா செலான் பேங்க், கொமர்ஷியல் பேங்க் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா அவங்களோட டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எங்க இருப்பாங்க என்று சொன்னா கிளம்புல இருக்கக்கூடிய என்ன அவங்களோட ஹெட் ஆபீஸ்ல இருப்பாங்க. அவங்க தான் டாப் லெவல் மேனேஜர், ஹெட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள், டாப்ல இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க இல்லாவிட்டால் நிறுவனம் இல்லை என்ற அளவுக்கு. ரெண்டாவது நடுத்தர மட்ட முகாமையாளர். நடுத்தர மட்ட முகாமையாளர்கள் யார் என்று சொன்னா அந்த நிறுவனத்துக்குள்ள பல செயற்பாடுகள் இருக்கும், பல பிரிவுகளும் இருக்கும், திணைக்களங்கள், நிதி பிரிவு, உற்பத்தி பிரிவு, சந்தைப்படுத்தல் பிரிவு, ஆளணி முகாமைத்துவம் என்று ஒவ்வொரு வகையான பிரிவுகள் இருக்கும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு. அந்தந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் நம்ம பொறுப்பா போட்டிருப்போம் தானே. அவங்க தான் யாரு? நடுத்தர மட்ட முகாமையாளர்கள். இப்ப உதாரணமாக நீங்க பேங்க் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னா ஏரியா மேனேஜர்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க தெரியுமா? ஹெட் ஆபீஸ்ல பிரிச்சிருப்பாங்க, நிதி உற்பத்தி சந்தைப்படுத்தல் என்று வேற வேறையா பிரிச்சிருப்பாங்க. அந்த ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு திணைக்களங்களில் இருக்கக்கூடிய நபர்களும் யாரு? அவங்க யாரு? அவங்க மிடில் லெவல் மேனேஜர்ஸ், ஏரியா மேனேஜர்ஸ், அந்த பிரான்ச்சுக்கான மேனேஜர்ஸ் என்று சொல்ற நடுத்தர மட்ட முகாமையாளர், அந்தந்த பிரிவில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச் மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், உற்பத்தி முகாமையாளர் அப்படி இருப்பாங்க. லோ லெவல் என்றா யார் என்று சொன்னா அந்த கீழ் மட்டத்துல வேலை செய்வாங்க தானே. உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய பேங்கா இருந்தா அந்த பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப், அந்த ஸ்டாஃபை மானிட்டர் பண்றார் சூப்பர்வைசர்ஸ், கிளரிக்கல் ஆபீசர்ஸ், ஜூனியர் மேனேஜர். அந்த மேனேஜருக்கு கீழே இருக்கக்கூடிய ஜூனியர் மேனேஜர் புதிதாக அப்பாயின்மெண்ட் பட்டார்கள், மேனேஜ்மெண்ட் ட்ரைனி என்று சொல்லுவாங்க பேங்க்ல. அப்படிப்பட்டாக்கெல்லாம் யார் என்று சொன்னால் லோ லெவல் மேனேஜர்ஸ். ஒரு ஆடை தொழிற்சாலையில பாருங்க, ஆடைகள் தைக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே ஆட்கள், நடந்து நடந்து குவாலிட்டியா தைக்காங்களா இல்லையான்னு சொல்லி. அவங்க தான் யார்? லோ லெவல் மேனேஜர்ஸ். இப்படி மூன்று வகையாக நாம முகாமைத்துவத்தை பிரிச்சோம் என்று சொன்னா அது செங்குத்தான அடிப்படை என்று சொல்லுவோம், ரைட்? இப்ப நாம் என்ன செய்வோம், நம்மளோட பாடத்துக்கு வருவோம். இப்ப நாம முகாமையாளர்களை பார்க்க போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா கீழ் மட்டத்தில் இருந்து பார்ப்போம். முதல் நிலை முகாமையாளர்கள், முதல் நிலை முகாமையாளர்கள் யாரு? இவங்க தான். சாரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுங்களேன், ஒரு நிர்மாணத்துறை எடுத்தீங்க என்று சொன்னா அந்த வீடுகள் கட்டிடங்கள் கட்டுகின்ற போது சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே சிலாக்கள், அவங்க தான் யார்? முதல் நிலை மட்ட முகாமையாளர்கள். கீழுக்கு வேலை செய்கிறார்களே நேரடியாக என்ன கண்காணிக்கக்கூடியார்கள், அவங்க தான் யார்? முதல் நிலை மட்ட முகாமையாளர். ஒரு நிறுவன தொழிற்சாலையாக இருந்தால் அங்க ஊழியர்கள் சரியாக வேலை செய்கின்றார்களா இல்லையா என்பது தொடர்பாக, மெஷின் எல்லாம் சரியா வேலை செய்தா இல்லையா என்பது தொடர்பாக நேரடியாக கண்காணிக்கிறார்கள். அவங்க என்ன செய்வாங்க? கீழே இருக்கக்கூடிய ஆபீசர்கிட்ட பிரச்சனை என்ன, ஏன் நீங்க வேலை செய்யாம இருக்கிறீங்க, டைமுக்கு வேலையை முடிக்கணும் என்ன செய்வாங்க, சூப்பர்வைஸ் பண்ணி கொஞ்சம் அந்த இறுக்கி வச்சிட்டு இருக்கிறார்களா இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா நடுத்தர மட்ட முகாமையாளர். நடுத்தர மட்ட முகாமையாளர் நான் சொன்னது அந்தந்த பிரிவுக்கு பொறுப்பானார். இப்ப பாடசாலைகளில் காணப்படக்கூடிய செக்ஷனல் ஹெட், கிரேட் ஒன்ல இருந்து கிரேட் ஃபைவ் வரைக்கும் ஒரு செக்ஷன், கிரேட் சிக்ஸ்ல இருந்து கிரேட் லெவன் வரைக்கும் செகண்டரி செக்ஷன் சொல்லும், அதுக்கு ஒரு பிரிவு. அதுக்கு பிறகு ஏ லெவல், ஓஎல், ஏஎல், கிரேட் ஒன் டு ஃபைவ், மூன்று பிரிவுகள். அந்த மூன்று பிரிவுக்கு நம்ம போடுவோம் தானே பாடசாலைகள்ல ஒரு ஆள் அப்பாயின் பண்ணுவோம் தானே. அவங்களாம் யாருன்னா பாடசாலையை பொறுத்த அளவையில நடுத்தர மட்டும் முகாமையாளர். பாடசாலையை மட்டும் ஒரு நிறுவனமாக எடுத்தா, ரைட்? ஒரு பிராக்டிக்கலா ஒரு உற்பத்தி நிறுவனமாக இருந்தால் மற்ற விடயங்கள் வரும், நிதி உற்பத்தி சந்தைப்படுத்தல் முகாமையாளர்கள் சொல்றது அவங்க நடுத்தர மட்டும் முகாமையாளர். அந்தந்த பிரிவுக்கு பொறுப்பான நபர்களா இருப்பாங்க. விற்பனை என்று சொன்னா சேல்ஸ் மேனேஜர், அவர் என்ன செய்வாரு? அந்த சேல்ஸ் எப்படி நடக்குது, யார் யார் வேலை செய்யறாங்க, நம்ம சேல்ஸ் எவ்வாறு அதிகரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தீர்மானம் எடுக்கக்கூடிய ஆளா இருப்பார், ரைட்?
அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உயர்மட்ட முகாமையாளர்கள். உயர்மட்ட முகாமையாளர்கள் யாருன்னு சொன்னா அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்துக்கும் பொறுப்பான நபர்கள். அந்த நபர்கள் நிறுவனம் நல்லா வாரதும், நிறுவனம் அவருடைய அழிந்து போவதும், சந்தையில வளர்றதும், சந்தையை விட்டு வெளியேறுவதும் யார் கையில் இருக்கு? உயர்மட்ட முகாமையாளர்கள் கையில் இருக்கு. நிறுவனம் தொடர்பான எதிர்கால தீர்மானம் எடுக்கிறார்கள் இவங்க. ஒட்டுமொத்த நிறுவனம் சம்பந்தமாகவும் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இவர்கள் தான் இருப்பார், உயர்மட்ட முகாமையாளர்கள். இவங்க என்ன செய்வாங்க என்று சொன்னா, அவங்களுக்கு கீழே உள்ள பிரான்ச் மேனேஜர்ஸ் இருப்பாங்க தானே, அந்த உற்பத்தி மனிதவள பிரிவு, அவங்களுக்கு என்ன செய்வாங்க, நிறுவனம் தொடர்பாக அறிவுறுத்துவாங்க. நாம் எங்கே போக வேண்டும் என்பது சம்பந்தமாக என்ன விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக என்ன செய்வாங்க, அவங்க காணப்படுவார்கள். அவங்க உயர்மட்ட முகாமை. இப்போ கூகுள் நிறுவனத்தை எடுத்தால், கூகுள் நிறுவனத்தில் சிஇஓ யார், சுந்தர் பிச்சை. அவர் தான் என்ன, உயர்மட்ட முகாமையார். போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அங்கெல்லாம் சுந்தர் பிச்சை இருப்பார், சிஇஓ இருப்பார். ஒரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனமாக இருந்தால் அதில் பில் கேட்ஸ் இருப்பார். அப்படி ஒவ்வொரு நிறுவனம், ட்விட்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எலன் மாஸ்க் இருப்பார். அவங்கெல்லாம் யார், உயர்மட்ட முகாமையாளர்கள். அவங்கள டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க, ஓனர்ஸ் ஆகவும் இருப்பாங்க, எம்ப்ளாயிஸ் ஆகவும் இருப்பாங்க. சில ஆட்கள் கிடை ரீதியான வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு, கிடை ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டா வகைப்படுத்தி, ஜெனரல் மேனேஜர்ஸ், ஆபரேஷன் ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ், சாரி ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ். ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் ஃபர்ஸ்ட் பாப், ஃபங்க்ஷனல் மேனேஜர். ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் என்று சொன்னா நிறுவனத்துக்குள்ள பல்வேறுபட்ட ஃபங்க்ஷன்கள் நடக்கும். நிதி பிரிவு, உற்பத்தி பிரிவு, சந்தைப்படுத்தல் பிரிவு, ஆளணி மாமித்து, அந்தந்த பிரிவு கண்டு மட்டும் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருப்பாங்களே நபர்கள், அவங்க தான் ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ். ஒவ்வொரு தொழிற்பாட்டுக்கும் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க. ஜென்ரல் மேனேஜர் என்றா யார் என்று சொன்னா, ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் எல்லாரும் செய்யக்கூடிய வேலையை ஒன்றாக செய்வோம். ஒரு நபருக்கு ஒரு பொறுப்பு தான் வழங்கப்பட்டிருக்குமா இருந்தால் அவர் ஃபங்க்ஷனல் மேனேஜர். ஒரு தொழிற்பாட்டுக்கு மட்டும் அவர் பொறுப்பு. எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க, உற்பத்தி மாமையார், அந்த ஃபேக்டரிக்கு அவர் மட்டும் தான் பொறுப்பாக இருப்பார் அந்த ஃபேக்டரியில் நடக்கிற உற்பத்தி. ஜென்ரல் மேனேஜர் என்றால் யாருன்னு சொன்னால், ஒரு செயற்பாடு மட்டும் இல்லை, நிதியிடுதல், உற்பத்தி செய்தல், சந்தைப்படுத்தல், ஆளணி மாமித்துவம், சகல செயற்பாடு, கணக்குகளை மெயின்டைன் பண்ற சகலது செயற்பாடுகளும் ஒரு ஆளுக்கு பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு. அவரை நாம் என்னன்னு சொல்ல முடியுதுன்னா ஜென்ரல் மேனேஜர்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ ஜென்ரல் மேனேஜர் என்ற எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்டோர் மேனேஜர் என்ன, ஒரு ஸ்டோருக்கு ஒரு ஆளை பொறுப்பா போட்டா அவரு தான் இறுதி இருப்புகளை கொண்டு வரணும், அவரு தான் ஸ்டோர் என்ன செய்யணும், அழகாக வைத்திருக்கோம், தூத்து துப்புரவாக்கி ஸ்டோர்ல இருக்கக்கூடிய கணக்குகளை எல்லாம் என்ன செய்யணும், அவரு தான் மெயின்டைன் பண்ணணும், லெஜர்ஸ் எல்லாம், ரைட்? பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு அனுப்புற டெலிவரி சர்வீஸ் என்ன செய்யணும், அவரு தான் செய்யணும். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட செயற்பாடுகளில் ஈடுபடுவாராக இருந்தால் அவர் ஜெனரல் மேனேஜர். குறிப்பிட்ட ஒரு சில தொழிற்பாடுகளை மட்டும் செய்வார்களாக இருந்தால் அவர் ஃபங்க்ஷனல் மேனேஜர் சொல்லுவோம், ரைட்? ஆகவேதான் என்ன, பொது முகாமையாளர்கள், செயற்பாட்டு தொழிற்பாட்டு முகாமையாளர்கள் சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ், ரைட்? அடுத்த விஷயம், இதைத்தான் என்ன செஞ்சிருக்கோம், நாம பார்த்துருக்கோம். இப்ப நாம பார்க்க போற விஷயம்தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏ லெவல் படிச்சாக்கள் ஓரளவு படிச்சிருப்பீங்க இந்த விஷயத்தை, ஏ லெவல் படிக்காதாக்கள் என்ன செய்யும் நாம பார்ப்போம், ரைட்? ஒரு 2 மினிட்ஸ் பிரேக், ரைட்?
இப்ப நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள். இப்ப நாம பார்க்க போற அடுத்த விஷயம் தான் ரோல் ஆஃப் மேனேஜர்ஸ். ரோல் ஆஃப் மேனேஜர்ஸ் அல்லது ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜர்ஸ் ரோல் ஆஃப் மேனேஜர்ஸ் என்பவர் ரோல் ஆஃப் மேனேஜர்ஸ் முகாமையாளர்களின் வகைப்பாகம் என்று சொல்றது. முகாமையாளர்களின் வகைப்பாகம், முகாமையாளர்களின் பங்கு. ரைட், இந்த பிக்சரை பாருங்க. முகாமையாளருக்கு எத்தனை கை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆறு கைகள் இருப்பதை போன்று காட்டுறாங்க. முகாமையாளர் என்றால் என்ன? ஒரு வேலையை மட்டும் செய்பவர் அல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்வார். பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் என்ன செய்வார்? பல்வேறுபட்ட விதமாக தொழிற்படுவார். இதுதான் முகாமையாளர். இப்ப என்ன சொன்னா, ஹென்றி மின்ஸ்பர்க் என்கிற ஒரு அறிஞர், நான் சொல்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க, அந்த ஒரு ஸ்டோரியை பாருங்க. ஹென்றி மின்ஸ்பர்க்ங்கிற அறிஞர் என்ன செஞ்சாருன்னு சொல்ற, நிறுவனங்கள் என்ன செஞ்சாருன்னா ஆய்வு செஞ்சார், ரிசர்ச். ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் போய் அங்க உள்ள மேனேஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட கேட்டாரு, நீங்க இந்த நிறுவனத்துல என்னென்ன வேலைகளை செய்கின்றீர்கள். முகாமையாளர் திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல், கட்டுப்படுத்தலை தாண்டியதான், அது நான்கையும் தவிர வேற என்னென்ன வேலைகள் செய்றி என்று கேட்டார். அப்போ ஒவ்வொரு மேனேஜர்ஸும் என்ன செஞ்சாங்க, அவங்க என்னென்ன வேலைகளை செய்கின்றார்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணும். ஓனர் கம்பெனியில் இருக்க மாட்டார், ஓனர் என்ன விட்டுட்டு அவர் என்ன செஞ்சுருவார், வெளிநாட்டுக்கு போயிடுவார். அப்ப ஸ்டாஃபோட வெட்டிங் எல்லாம் நான் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். புதிதாக ஒரு நபரை சேர்க்கிறேன் என்று சொன்னாலும் நான் தான் சேர்க்கணும். ஆபீஸ்ல ஸ்டாஃபுக்கு இடையில ஏதும் பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைக்கணும். அதாவது ஓனர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று நிறைய வேலைகள் என்ன செஞ்சாங்க, முகாமையாளர்கள் சொன்னாங்க அந்த ரிசர்ச். அப்ப ஹென்றி மின்ஸ்பர்க்ங்கிற அறிஞர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு முகாமையாளருக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 9 இந்த 10 வகையான என்ன, அவங்களுக்குள்ள ஒரு 10 வகையான ஒரு நபர்கள் இருக்கா. முகாமையாளர்ங்கிற ஒரு வேலையை செய்யாமலுக்கு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை என்ன செய்யறாங்க, முகாமையாளர் செய்யறாங்க. 10 நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை முகாமையாளர் செய்யறாங்க என்று கண்டுபிடிச்சார். அந்த 10 நபர்கள் செய்கின்ற வேலைகள் என்ன, அதை என்ன செஞ்சாரு, மூன்று வகையாக பிரிச்சார். இப்ப நாம முதலாவது ரோல் என்கிற என்னன்னு விளங்கணும். முதலாவது பங்கு அல்லது வகைப்பாகம்னு சொல்லுவோம், வகைப்பாகம், வகைப்பாகம் என்று சொல்லுவோம். இதுக்குரிய சிறந்த உதாரணம் என்னன்னு சொன்னா, வகைப்பாகத்தை விளங்கி கொள்றதுக்கு, இப்ப வீட்டுல பேரண்ட்ஸ் இருக்காங்க தானே, வீட்டின் தலைவர் யார்னா தந்தை தான் சொல்லுவோம் எல்லாரும், வீட்டின் தலைவர் தந்தை. இப்ப தந்தை தான் என்ன செய்வார், வீட்டில் இருக்கக்கூடிய சகல வேலைகளையும் தந்தை தான் நிறைவேற்றுவார். பணம் உழைப்பதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை பாடசாலைக்கு கூட்டி செல்லுதல், பிள்ளைகளோட பிரச்சனையை தீர்த்தல், சந்தைக்கு செல்லுதல், அப்படி சகல முக்கியமான வேலைகளையும் தந்தை தான் செய்வார். இப்ப தந்தை என்ன செய்யறாரு, பொருளாதார பிரச்சனை காரணமா வெளிநாட்டுக்கு போறார். இப்ப சொல்லுங்க, தந்தையின் செயற்பாடுகள் எல்லாத்தையும் தாய் பொறுப்படுக்க வேண்டுமா இல்லையா, தாய் பொறுப்படுக்க வேண்டுமா இல்லையா, பொறுப்படுக்க வேண்டும். யாராவது வந்து கேட்டா, அப்ப வீட்டின் தலைவர் வகைப்பாகத்தை யார் செய்யறீங்க, அவர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் யார் செய்யறீங்கன்னு சொன்னா, மனைவி என்ன செய்வார், அவர் விட்டு சென்ற எல்லா பொறுப்புகளையும் என்ன செய்யறேன், நான் தான் செய்கின்றேன், நான் தான் தந்தையாக என்ன செய்யறேன், இந்த வீட்டுக்கு தாயும் நான் தான், தந்தையும் நான் தான் என்ன செய்வாங்க, அந்த பெண் சொல்லுவான். அப்ப என்ன செய்யறாங்க, தந்தையின் வகைப்பாகத்தினை, தந்தையின் செயற்பாட்டினை என்ன செய்யறாரு, அதாவது ஒரு ஒரு ஹஸ்பண்ட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, மனைவி பொறுப்படுத்தி செய்யறாங்க, ஹஸ்பண்டாவே மாறிடுவான். பணம் உழைத்தல், பிள்ளைகளை பாதுகாத்தல், உணவு வழங்குதல், சந்தைக்கு செல்லுதல், சகல வேலையும் அவங்க பார்ப்பான். இதே மாதிரி தான் முகாமையாளர் வகைப்பாவங்கிறது, ஒரு ஓனர் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் அல்லது ஓனர் ஒரு நாள் இருக்கும் போதும், ஒரு உரிமையாளர் இருக்கும் போதும் முகாமையாளர் என்ன செய்வார் என்று சொன்னா, திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல், கட்டுப்படுத்தல், நான்கு செயற்பாடுகளும் தவிர்ந்ததாக பல்வேறுபட்ட செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக காணப்படுது. அவரை அறியாமலேயே பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்தார். அவ்வாறு செய்யக்கூடிய செயற்பாடுகள் என்ன என்று சொல்லி ஹென்றி மின்ஸ்பர்க் என்கிற அறிஞர், ஹென்றி மின்ஸ்பர்க், ஹென்றி மின்ஸ்பர்க் என்று ஹென்றி மின்ஸ்பர்க் என்கிற அறிஞர் என்ன செஞ்சாரு, 10 விடயங்கள் அடையாளம் கண்டார், 10 ரோல், 10 வகை பாகங்கள் அடையாளம் கண்டார்.
முகாமையாளருக்குள்ள 10 நபர்கள் காணப்படுறாங்க. அடையாளங்கண்ட அவங்கள மூன்றா பிரிச்ச, ஒன்று ஆள்சார் வகைபாகம், ஆள்சார் வகைபாகம், ஆளிடை வகைபாகம் அல்லது நபர் சார்ந்த வகைபாகம் என்று பிரிச்சார். ஆள்சார் வகைபாகம் இன்டர்பர்சனல் ரோல், தகவல் வழங்கும் வகைபாகம் இன்ஃபர்மேஷனல் ரோல், தீர்மானம் சார் வகைபாகம் டிசிஷன் மேக்கிங் ரோல் என்று மூன்றாக பிரிச்சார். இப்ப தலைவர் செய்யக்கூடிய வேலைகளை செய்யறதால தலைவர் வேலையை அவர் எப்படி செயற்படுறார், என்னென்ன நபர்களாக மாறுறார்? ஆள்சார் வகைபாகம் தகவல் வழங்குவதோடு சம்பந்தப்பட்டதாக என்னென்ன நபர்களாக இவர் மாறுகின்றார் என்று தகவல் சார் வகைபாகம், தீர்மானம் எடுக்கின்ற விடயங்கள் தொடர்பில் என்ன வகையான நபர்களாக இவர் மாறுற, அது என்ன தீர்மானம் சார் வகைபாகம். உதாரணமாக இப்ப அந்நியன் படம் பார்த்திருப்பீங்க நீங்க, விக்ரம் அவர் அந்நியன் படம் பார்த்திருப்பீங்க. சில டைம்ல அந்நியனா இருப்பார், சில டைம்ல ரெமோவா இருப்பார், சில டைம்ல என்ன அம்பியா இருப்பார். அப்ப என்ன அந்தந்த வகைபாகத்தை அவர் மாறுறார், நிறைய அந்த மாறுற அந்த ரோலாவே மாறுகிறார். அப்ப என்ன வகையான ரோல்களை முகாமையாளர் என்ன செய்யறாரு பின்பற்றுகின்றார் என்ற 10 விடயங்களையும் படிக்கிறது முக்கியமான விஷயம். இதுல நீங்க ஏஎல் படிச்சுட்டு இருக்கிற, பிசினஸ் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஏஎல் எழுதி நாக்கள் இருப்பீங்க, உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கு. ஏஎல் படிச்சுட்டு இருக்கிறார்கள், கட்டாயம் என்ன செய்யுங்க இந்த 10 வகைபாகத்தை விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஏஎல் செகண்ட் இயர்ல என்ன செய்யப்படுது முகாமைத்துவம் பாடத்தில் இருக்கு, ரைட்? அப்போ ஒவ்வொரு வகைபாகத்தையும் பார்ப்போம். ஆள்சார் வகைபாகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இணைப்பு தலைவர் அல்லது மாதிரி தலைவர் அல்லது பெயரளவு தலைவர், பெயரளவில் தலைவர், பெயரளவு தலைவர், பேரளவு தலைவர் அல்லது பேரளவில் தலைவர் என்று சொல்லுவாங்க. இணைப்பு தலைவர் அல்லது மாதிரி தலைவர் என்று சொல்லுவாங்க. ஒத்தாரு தெளி இருப்போம். அடுத்த பேஜில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஃபிகர் ஹெட் என்று சொல்லுவோம், ஃபிகர் ஹெட். இரண்டாவது தலைவராக செயற்படுவார் சில சந்தர்ப்பங்கள், சில சந்தர்ப்பங்கள்ல இணைப்பு அதிகாரியாக செயற்படுவார். தகவல் வழங்குவது தொடர்பில் சில சந்தர்ப்பங்கள்ல கண்காணிப்பாளராக, தகவல் வழங்குனராக, பேச்சாளராக, ஊடக பேச்சாளராக தொழிற்படுவார். தீர்மானம் சார் வகைபாகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் முயற்சியாளராக, இடர்களை கையாள்பவராக, வள ஒதுக்கீட்டாளராக, பேரம் பேசுபவராக தொழிற்படுவார், ரைட்? இப்போ உங்களோட எக்ஸாம்ல கேள்விகள் வரலாம். ஆள்சார் வகைபாகத்தை தெரிவு செய்க, தகவல் சார் வகைபாகம் எது அல்ல, தீர்மானம் சார் வகைபாகம் அல்லாததை தெரிவு செய்க என்று கேட்பான். அப்படி கேட்கும் போது என்ன செய்யலாம், நீங்கள் 4 விடயத்தையும் தெரிவு செய்யக்கூடியதாக பாடமாய் கொள்ளும். பாட்டூல கேட்கிறேன்னு சொன்னா ஒரு வகைபாகத்தை அவங்கள்ட்ட சொல்லி என்ன செய்வாங்க, இந்த வகைபாகம் சம்பந்தமாக குறிப்பிடுக என்று கேட்பாங்க. அதாவது கேஸ் ஸ்டடியை சொல்லி இந்த ஹென்றி மின்ஸ்பர்க் வகைப்படுத்தலில் முகாமையாளர் என்ன என்னென்ன வகைபாகங்களை இங்கே நிறைவேற்றுகின்றார் என்று கேட்பாங்க. கேட்டா என்ன, இந்த 10 வகைபாகத்துல இந்த வகைபாகத்தை நிறைவேற்றுகின்றார்ங்கிறது நம்ம என்ன செய்யணும், நம்ம விளங்கிக் கொள்ளணும், ரைட்? நம்ம என்ன செய்வோம், ஓர்டருக்கு பார்ப்போம். இன்டர்பர்சனல் ஆள் சார் வகைபாகம், அவரோட நபர் சார்ந்த வகைபாகம், ரைட்? நபர் சார் வகைபாகத்தை பாருங்க, 3 வகைபாகங்கள் இருக்கு. ஒன்று பேரளவு தலைவர் அல்லது மாதிரி தலைவர், தலைவர், இணைப்பதிகாரம். பேரளவு தலைவர் அல்லது மாதிரி தலைவர் என்ன, அதாவது மாதிரி தலைவர் என்று சொல்றது, இப்ப தலைவர் அதாவது நிறுவனத்தில் உரிமையாளர் இல்லை, நிறுவனத்தில் உரிமையாளர் தற்போது இல்லை, அவர் வெளிநாட்டுக்கு ஏதோ ப்ரோக்ராமுக்கு போயிட்டார் அல்லது ஹாஸ்பிட்டல்ல இருக்கார் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த சந்தர்ப்பங்கள் என்ன செய்வார் என்று சொன்னா தலைவர் செய்ய வேண்டிய சில செயற்பாடுகள் என்ன செய்வார், தானே தலைவராக மாறி என்ன செய்வார், தலைவரை போன்று செயற்படுவார். உதாரணமாக நிறுவனத்துக்கு விசிட்டர்ஸ் வருகின்ற போது அவர்களை வரவேற்று, நிறுவனத்தில் ஸ்டாஃபோட வெட்டிங்குகள் என்ன செய்யறது கலந்து கொள்றது, நிறுவனத்தில் ஊழியர்கள் வேணைய போட்டியாளர்கள் அவங்கள வெட்டிங்ல உரிமையாளர் சார்பாக கலந்து கொள்றது. அடுத்து நல்ல வாடிக்கையாளர்கள், சிறந்த வாடிக்கையாளர்கள் நிறுவனத்துக்கு விசிட் பண்ணுகின்ற போதும் நீங்க சாப்பாட்டுக்கு வாங்க, லஞ்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கோம், வாங்கினா அவங்களை கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது முக்கியமான ஆற்றல். இதெல்லாம் உரிமையாளர் செய்ய வேண்டிய வேலைகள். அவர் என்ன செய்வார்னு சொன்னா உரிமையாளரை போன்ற என்ன செய்வார், அவர் செயற்படுவார். ஆனா உண்மையாக என்ன, இதற்குரிய அதிகாரங்கள் தலைவரை போன்றுதான் இருப்பார், ஆனால் என்ன தலைவர் இல்லை, தலைவரை போன்றிருப்பார் ஆனால் என்ன அவர் தலைவர் இல்லை. அவ்வாறான ஒரு விடயம் தான் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி தலைவர் என்று சொல்லுவோம்.
இப்ப அண்மையில மரணிச்ச எலிசபெத் மகாராணியை பாருங்க. எலிசபெத் மகாராணியை கேள்விப்பட்டிருப்பீங்க. எலிசபெத் இப்ப அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு குயின் எலிசபெத்னு சொல்லுவாங்க, எலிசபெத் மகாராணியை தெரியும் தானே? எலிசபெத் மகாராணியை பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் இங்கிலாந்தின் ராணி ரெண்டு வச்சிருப்பான் இங்கிலாந்து. இவங்க என்ன ராணி என்று சொன்னா, அந்த ஒட்டுமொத்த நாடை இவங்களுக்கு கீழே இருக்கணும். ஆனா என்ன அப்படி எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் என்ன செய்வாங்க இவங்க, அரசு உத்தியோகபூர்வமாக என்ன கலந்து கொள்ள வேண்டிய முதலாவது உரிமை இவங்களுக்கு தான் இருக்கு. இவங்க தலைவர் இல்லை, ஆனா என்ன தலைவரை போன்ற ஒரு ஃபிகர் ஹெட் ஆக இருப்பாங்க கிட்டத்தட்ட. என்ன அவங்க ஒரு மாதிரி. உண்மையாக இங்கிலாந்துக்கு இவங்க ராணி இல்லை, ஆனா என்ன சகல விடயங்களையும் செய்யறதுக்கு இவங்க நினைச்சுவாங்க. அந்த அரசாங்கம் இவங்களை முன்னிலைப்படுத்தும். இவங்கள்ட்ட எந்த அதிகாரமும் இருக்காது, எந்த விதமான விடயங்களும் இருக்காது. ஆனா என்ன இவங்க தான் நாட்டின் தலைவர் என்ற மாதிரி காட்டிட்டு இருப்பான். மாதிரி தலைவர் என்று சொல்றது, ஃபிகர் ஹெட் என்று சொல்றது, ரைட்? இதுதான் மாதிரி தலைவர். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல முகாமையாளர் தலைவராக தொழிற்படுவார். எப்படி தலைவராக தொழிற்படுவார்? ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வருகின்ற போது உண்மையாக தீர்வு காண வேண்டியது யார பொறுப்பு? உரிமையாளர பொறுப்பு. ஆனா என்ன செய்வார், அங்க உரிமையாளர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லது உரிமையாளர் இருந்தாலும் என்ன செய்வார், முகாமையாளர் ஈடு அதாவது அதுக்குள்ள பிரச்சனைக்குள்ள உள்நுழைந்து அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யப்படும் தீர்வுகளை வழங்குவார். அதாவது தலைவர் செய்ய வேண்டிய வேலைகள், நிறைய வேலைகளை முகாமையாளர் செய்கிறார். அப்படி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்யப்படுகின்றார், முகாமையாளர் ஊழியர்களால் தலைவராகவே பார்க்கப்படுகின்றார். அதாவது அடுத்த ரோல், இப்ப தந்தை வெளிநாட்டுக்கு போனா என்ன செய்யறாங்க, வீட்டின் சகல சந்தைக்கு செல்லுதல் உழைத்தல்ங்கிற பொறுப்பு மனைவிக்கு வருது. அப்ப மனைவி அந்த சந்தர்ப்பங்கள் என்னையா கருதப்படுறார், எந்த எந்த ரோல்ல அவர் பார்க்கப்படுறார், வீட்டின் தலைவர்ங்கிற ரோல்ல என்ன செய்யப்படுறார், பார்க்கப்படுகின்றார். அதே போலதான் சில சந்தர்ப்பங்கள்ல திணைக்களங்கள் ஆபீஸுகள்ல சில லீடர்ஷிப் செயற்பாடுகளை இவர் செய்கின்ற போது தலைவராகவே என்ன செய்யப்படுகின்றார், இவர் பார்க்கப்படுகின்றார். தலைவர் செய்ய வேண்டிய வேலைகளை இவர் செய்கின்றார். அப்ப முகாமையாளர் தலைவராகவும் செயற்படுறார். மூன்றாவது, இணைப்பதிகாரி அல்லது தொடர்புகளை பேணுபவர். ஒரு நிறுவனம் தங்கட போட்டியாளர்களா இருந்தாலும் சரி, கஸ்டமரா இருந்தாலும் சரி, சப்ளையர் வழங்குனராக இருந்தாலும் சரி, வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, வழங்குனராக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் ஒன்று மெயின்டைன் பண்ணும். அதுக்குரிய பொறுப்பு யாருக்குரியது, உரிமையாளருக்குரியது. ஆனா உரிமையாளர் எப்பயாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட வெட்டிங்குக்கு போயிருக்காரா, அவங்கள லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்காரா? இல்ல, உரிமையாளர்கள் யாருன்னே தெரியாது சில வாடிக்கையாளர்கள். இப்ப நோலிமிட் கடையின் உரிமையாளர் யார் என்று சொல்லி தெரியாது நிறைய பேர். காகல்ஸ் ஃபுட்ஸ் உரிமையாளர் யார் என்று சொல்லி தெரியாது. ஆனா என்ன அந்த பிரான்ச்சுக்குரிய மேனேஜர் யார் என்று சொல்லி கேட்டா என்ன உங்களுக்கு தெரியும். ஏன், அவர்தான் உங்களோட என்ன செய்வார், நேரடியாக தொடர்புகளை பேணுவார். அப்ப முகாமையாளர் என்ன செய்யறாரு சொன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல என்ன மாறுறாரு, தொடர்புகளை பேணுபவர், இணைப்பதிகாரியாக பேணுகின்றார். இணைப்பதிகாரியாக என்ன செய்யறாரு, பேணுகின்றார். ஃபேஸ்புக்கை மெயின்டைன் பண்றது, உங்களுக்கு விஷ் பண்றது, பர்த்டே விஷ் பண்றது, அடுத்து என்ன உங்களோட வெடிங்குக்கு வாரது, நிறைய சப்ளையர்ஸோட கதைக்கிறது, பேசுறது, அந்த வலையமைப்பினை பேணுகின்ற பொறுப்பை இவர் நிறைவேற்றுகின்றார். அப்ப யாரு, முகாமையாளர் மூன்று நபர்களாகவும் தொழிற்படுகின்றார். இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்டா, ஆள் சார் வாயுவாகும். தகவல் சார் வாயுவாகும் என்ன, கண்காணிப்பாளர், தகவல் வழங்குவோர், பேச்சாளர், இலகுவாக வழங்கக்கூடியது. நீங்க இந்த விடயங்களை மட்டும் தான் பாடமாகணும், 10 விடயத்தை. விளக்கங்கள் என்ன, விளக்கங்களை நீங்க ஞாபகம் வைத்துக் கொண்டால் சரி, ரைட்? தகவல் சார் வாயுபாகம், தகவல் வழங்கும் வாயுபாகம் என்னென்ன, முதலாவது கண்காணிப்பாளர். கண்காணிப்பாளர் என்ன யார் என்று சொன்னா, நிறுவனத்துல அகச்சூழலையும் புறச்சூழலையும் என்ன செய்யணும், இவர் கண்காணிச்சுட்டே இருப்பார். யார் என்ன நடக்குது, நிறுவனத்துல பலம் என்ன, பலவீனம் என்ன, நிறுவனத்துக்கு என்ன வாய்ப்புகள் வருது, என்ன அச்சுறுத்தல்கள் வருது, நாம் அதற்கு என்ன செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக, இந்த சூழல் மாற்றங்கள் தொடர்பாக என்ன செய்வார், முகாமையாளர் கண்காணிச்சுட்டே இருப்பார். அப்ப அவருக்கு ஒரு பேர் வச்சாரு ஹென்ரி மின்ஸ்பர்க் என்ன, இவர் முகாமையாளராக மட்டும் இல்லை, இவர் கண்காணிப்பாளராகவும் தொழிற்படுகின்றார் என்று சொன்னார்.
தகவல் பரப்புவர். தகவல் பரப்புவர்ன்றா என்ன? நிறுவனம் சார்பான தகவலா இருந்தாலும் சரி, புதிய நாலேஜா இருந்தாலும் சரி, பயனுள்ள தகவல்கள். நிறுவனம் சார்ந்த தகவல்கள், பயனுள்ள தகவல்கள் என்ன செய்வார்னு சொன்னா, தன்னுடைய ஊழியர்களுக்கு என்ன செய்வார், முகாமையாளர் பரப்புவர். அதாவது தான் வெளிநாட்டுக்கு போய் ஒரு ப்ரோக்ராம்ல பங்கு பற்றி ஒரு புதிய நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தால், புதிதாக ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டு வந்தால், அந்த விடயத்தை என்ன செய்வார், அங்க உள்ளாக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. இதெல்லாம் என்ன, தகவல் பரப்புவராக சொல்லப்படுகின்றார். அடுத்தது பேச்சாளர். பேச்சாளர் என்ற யாரு, நிறுவனம் சம்பந்தமாக இந்த பிக்சர்ல வர மாதிரி மீடியா கான்ஃபரன்ஸ் நடக்கு, அல்லது சக்தி டிவி சிரச டிவியில இருந்து வாரான், அல்லது நியூஸ் ரிப்போர்டர்ஸ் வாரான், ஆர்டிக்கிள் எழுதக்கூடிய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வாரான். அப்ப என்ன செய்வார், நிறுவனம் தொடர்பான தகவல்கள் மற்ற விடயங்கள் என்ன செய்யறாரு, அவங்களோட பேசிக் கொள்கின்றார். நிறுவனம் இதுதான், என்னுடைய நிறுவனத்துல இலக்கு இதுதான், நான் இதற்காக வேண்டிதான் இந்த நிறுவனத்தை நடத்துகின்றேன், நிறுவனம் சமூகத்துக்கு சேவை செய்யும், 50 வருடங்களில் இதனை அடைவோம் என்றெல்லாம் என்ன, மீடியாவுக்கு போட்டி கொடுக்கிறது, பேப்பருக்கு போட்டி கொடுக்கிறது, பேஸ்புக்ல இன்டர்வியூ பண்றது, இதெல்லாம் என்ன, அவர் பேச்சாளர். ஒரு பேச்சாளராக என்ன செய்யறார், தொழிற்படுறார். ஒரு பேச்சாளராக தொழிற்படுறாரு, மீடியா ஸ்போக்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஸ்போக்ஸ்மேன்னா அவர் தான் ஊடகங்கள்ல வேட்டி கொடுக்குறான், ரைட், மீடியா ஸ்போக்ஸ்மேன் சொல்றேன். அடுத்தது தீர்மானம் சார் வாய்ப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா, இதுதான் முக்கியமான ஒரு ஆள் சார் வாய்ப்பாகும், தகவல் சார் வாய்ப்பாகும், தீர்மானம் சார் வாய்ப்பாகும். தீர்மானம் சார் வாய்ப்பாகும் என்ன, நான்கு வாய்ப்பாகும் இருக்கு. முயற்சியாளர், இடர்களை கையாள்பவர், வள ஒதுக்கீட்டாளர், பேரம் பேசுவர். முயற்சியாளர், நீங்க எல்லாரும் படிச்சு போட்டு வந்த விஷயம், முயற்சியாண்மை படிச்சிருப்பீங்க. முயற்சியாண்மைன்றா என்ன, புத்தாக்கங்களில் ஈடுபடுவதுதான் முயற்சியாண்மை. சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக வேண்டி புத்தாக்க செயற்பாடுகளின் ஊடாக என்ன, வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். எல்லாரும் பிளாஸ்டிக்ல பிரஷ், பிளாஸ்டிக் பிரஷ்ல பற்துலக்கி கொண்டிருக்கின்ற போது, இது பிளாஸ்டிக் ஆபத்து, சமூகத்துக்கு பிரச்சனை என்று இனங்கண்டு வூட் மேட் பிரஷ். வூட் மேட் பிரஷ் என்ற என்ன, அதாவது இயற்கை மரங்கள் இருந்து, தும்புகள் இருந்து செய்யப்பட்ட பிரஷ், புத்தாக்கம். இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு மக்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற புத்தாக்கத்தில் ஈடுபடுறவர் தான் முயற்சியார். நம்முடைய முகாமையாளரை நல்லா யோசிங்க, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப என்ன செய்வார் என்று சொன்னா, புத்தாக்க செயற்பாட்டில் ஈடுபடுவார். ஹோட்டல்ஸ்ல உள்ள முகாமையாளர்களை யோசிங்க, ஹோட்டல்ஸ்ல என்ன செய்வாங்க, அவங்களோட அடிக்கடி அவங்களோட டெக்கரேஷனை சேஞ்ச் பண்றது, அவங்களோட அந்த டேபிள் செட்டப்பை சேஞ்ச் பண்றது, அவங்களோட ஃபுட் ஐட்டங்களை சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் என்ன, ஒரு முயற்சியாண்மை. அவர் சில புத்தாக்க செயற்பாட்டில் ஈடுபடுவார், புதிய எண்ணம். ஆகவே முயற்சியாளர் என்ன செய்யறாங்க, ஹென்றி மின்ஸ்பர்க் அவர் அடையாளம் கண்டார். ஹென்றி மின்ஸ்பர்க் ஒரு கம்பெனிக்கு போய் பார்க்கார், அங்க மேனேஜர் இருக்கார், ஆனா அவர் செய்யற வேலை என்ன வேலை, முயற்சியாளர் வேலை. அப்ப உடனே அடையாளம் காண்றாரு, மேனேஜராக இருந்தாலும் இவர் என்ன செய்யறாரு, முயற்சியாளர் வேலையை அவர் அங்க செய்யறார். அப்ப இவர் என்ன, இவர் முயற்சியாளராகவும் சில சந்தர்ப்பங்களில் தொழிற்படுகின்றார். என்ன முடிவெடுத்த, அப்ப இடர்களை கையாள்பவர் என்ன, நிறுவனத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன செய்யறாருன்னா தீர்வு காண்றது. ஊழியர்கள் ஸ்ட்ரைக், COVID-19ல வேலைக்கு வராங்க, எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காங்க, நிறுவனத்துக்குள்ள தொற்று நோய் ஒன்று பரவு, என்ன பிரச்சனை, நிறுவனத்துக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இல்லை, மூலப்பொருள் இல்லை, சந்தை வாய்ப்புகள் இல்லை, நிறுவனத்துக்கு கோர்ட்ல கேஸ் போகுது, பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் யார் நேரடியாக தலையீடு செய்கிறாள் யார் என்று சொன்னா, மேனேஜர். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன, இடர்களை கையாள்பவராக இவர் தொழிற்படுறார், ரைட். இப்ப உதாரணமாக இப்ப கூகுள் நிறுவனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், கட்டாயம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்க இந்த மேனேஜ்மெண்ட் பாடத்தை பொறுத்தளவில். இப்ப நம்ம சுந்தர் பிச்சை இருக்காரு தானே, கூகுள் நிறுவனத்துல சிஇஓ, இவர் என்ன என்று சொன்னா, கூகுள் நிறுவனத்துக்கு என்ன செய்யப்படும், வழக்குகள் தொடரப்படும், நிறைய வழக்குகள் என்ன செய்யப்படும் என்று சொன்னா தொடரப்படும். அப்படிப்பட்ட வழக்குல பாத்தீங்கன்னு சொன்னா, கூகுள் நிறுவனத்துல ஓனர்ஸா அந்த வழக்குக்கு போறாங்க என்று சொல்லி பார்த்தா அவங்க போக மாட்டாங்க, யார் போறாரு, இவர் தான் அந்த வழக்குக்கு என்ன செய்யறாரு, நேரடியாக போறார். இவர் நிறுவனம் சம்பந்தமாக ஆர்கியூ பண்றார், நீதிமன்றத்துக்கு விசிட் பண்றார், ஏன், அந்த பிரச்சனையை அவரதுக்கு கையாளும், பிரச்சனையை தீர்க்கும்.
சகல விடயங்களுக்கு மனுஷ்யர். இவர் தொழிற்பரர். அப்ப என்ன, அவர் இடர்களை கையாள்பவராக என்ன செய்யறாங்க, இவங்க பார்க்காங்க, பிணக்குகளை கையாள்பவராக பார்க்காங்க. வள ஒதுக்கீட்டாளர். நல்லா ஒரு பேங்க பாருங்க, பேங்க்ல யாருக்கு என்ன டேபிளை கொடுக்கணும், வேலை செய்யறதுக்கு என்ன மேசையை வழங்கணும், யாருக்கு என்ன கதிரையை கொடுக்கணும், யாருக்கு என்ன ஃபைல்ஸ் கொடுக்கணும், கெஷியராக யாரை அப்பாயின் பண்ணணும், யாருக்கு லேப்டாப் கொடுக்கறது, யாருக்கு கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கறது, செலவுக்கு சில்லறை காசாளருக்கு எவ்வளவு பணம் கொடுப்பது என்கிற சகல செயற்பாடுகளை தீர்மானிக்கிறது யார், மேனேஜர். அந்த சந்தர்ப்பத்தில் மேனேஜர் யாராக தொழிற்படுறாருன்னு சொன்னா, ஒரு வள ஒதுக்கீட்டாளராக தொழிற்படுறார், வளங்களை பங்கிட்டு கொடுத்தல் தொழிற்படுறார். அடுத்தது பேரம் பேசுவோர். பேரம் பேசுவோர் என்று சொன்னா நெகோசியேட்டர். இப்ப நீங்க இக்மான் வெப்சைட்ல எல்லாம் பாருங்க, சில பொருட்களுக்கு நெகோசியபிள்னு போட்டிருப்பான். நீங்க விலை பேசி தீர்மானிக்கப்படும், பேரம் பேசி தீர்மானிக்கப்படும்ங்கிறது தானே. அப்ப இவர் எந்த சந்தர்ப்பத்தில் பேரம் பேசுவாரா தொழிற்படுறாரு மேனேஜர் என்றா, ஒரு கொள்வனவு நடந்தாலும் சரி, விற்பனை நடந்தாலும் சரி, நிறுவனத்துக்கு உள்ளேயும் சரி, நிறுவனத்துக்கு வெளியேயும் சரி, என்ன நடக்குது, ஏதாவது நிறுவனத்தோட பேச்சுவார்த்தைகள் நடந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் பேரம் பேசுகின்ற நபராக என்ன செய்வார், இவர் தொழிற்படுவார். இந்த ப்ரொஜெக்ட் எங்களுக்கு ஒரு 10 மில்லியனுக்கு கம்ப்ளீட் பண்ணி தர மாட்டீங்களா, இல்ல 11 மில்லியன் தான் என்றா அவர் அந்த நெகோசியேட் பண்ணுவார். இல்ல 10:30, 10.5 மில்லியன் அப்படி என்ன செய்வாங்க, நெகோசியேட் பண்ணுவார். இப்ப நீங்க தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குதானே, அதாவது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், அப்ப என்ன செய்வாங்க, சங்கத்துல உள்ளாக்களும் போவாங்க மீட்டிங்குக்கு, அந்த தொழிற்சாலையில் இருக்கிறார்களும் வருவாங்க. ஓனர்ஸ் வருவாங்களா, இல்ல, சம்பளம் சம்பந்தமாக பேசி தீர்மானிக்கிறதுக்கு அந்த தொழிற்சாலையிட மேனேஜர் தான் வருவார். அப்ப என்ன, அந்த சந்தர்ப்பத்தில் இவங்க பிரச்சனையை கையாள்பவராகவும் தொழிற்படுவாரு, பேரம் பேசுபவராகவும் தொழிற்படுவாரு. ஆகவே இந்த 10 வகைபாகமும் தான் முகாமையாளர்கள் வகிக்கின்ற வகைபாகம். நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், இந்த இருக்கக்கூடிய 10ஐயும் பாடமாக்கும், ஆள்சார் வகைபாகம், நபர் சார் வகைபாகம், இல்லாட்டி ஆள் சார் வகைபாகம்னு நீங்க பாடமாக்கணும், ஆள் சார் வகைபாகம். ஆள்சார் வைபாகம், ஆள் சார் ஏல படிச்சிருப்பீங்க, ஆள் சார் வைபாகம்னு படிப்பீங்க, தகவல் சார் வைபாகம், தீர்மானம் சார் வைபாகம், இதை பாடமாய் கொடுங்க. அடுத்து சிறந்த முகாமையாளராக இருப்பதற்கான தேவைப்பாடு. சிறந்த முகாமையாக இருப்பதற்கான தேவைப்பாடு. இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, எல்லாரும் படிக்கிறீங்க, WAT படிக்கிறீங்க, சார்ட்டர் படிக்கிறீங்க, டிகிரி படிக்கிறீங்க, AL படிச்சிருக்கிறீங்க, நிறைய கோர்ஸுகளையும் நிறைய ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸையும் நீங்க படிச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க, ஒரு ஊழியராகவோ அல்லது ஒரு முகாமையாளராகவோ நீங்க என்ன செய்ய போறீங்க, மாற போறீங்க, அல்லது ஒரு ஓனரா நீங்க மாற போறீங்க. அப்படி நீங்க முகாமையாளராக மாறுவதாக இருந்தால் உங்களுக்கு இருக்க வேண்டிய சில ஸ்கில்ஸ் இருக்கு, சில தேவைப்பாடுகள் இருக்கு. நீங்க நல்ல முகாமையாளர் என்று சொன்னா சில பண்புகள் இருக்கு, அதைத்தான் நாம் என்ன செய்ய போறோம், நாம பார்க்க. இப்ப உதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய மேனேஜர் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை அதை மூன்றாக பிரிக்கலாம். ஒரு முகாமையாளருக்கு விடய அறிவு இருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், அடுத்தது ஸ்கில்ஸ் இருக்கணும், திறமை இருக்கும், அட்டிடியூட் இருக்கணும், மனப்பாங்கு இருக்கும். விடய அறிவு, திறமை, மனப்பாங்கிற அந்த மூன்று விடயமும் இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக மாறு என்று சொன்னா அவர் என்ன செய்யணும், நோய்கள் சம்பந்தமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், பேசிக் 100% அறிவு இல்லாட்டியும் அந்த நோய்கள் சம்பந்தமாக தெரியும், நோக்குரிய ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாக தெரியும், என்ன டெப்லெட் என்று சொல்லி பேர் தெரியும், டாக்டர்ஸ் மாறுற பேர், டாக்டர்ஸ் மாறுற கேட்டகரி தெரியும். இப்போ உதாரணமாக இப்ப எலும்பு முறிவு சம்பந்தமான ஆர்த்தோபெடிக் சர்ஜன் என்று சொல்லுவோம், ரைட், கண் காது தொண்டை சம்பந்தமாக வைத்தியம் செய்கிறார்கள் ENT சர்ஜன் என்று சொல்லுவோம், ரைட். அப்படி ஒவ்வொரு பெயர்கள் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு பெயர் காணப்படுகின்றது,
ஆர்த்தோபெடிக் சர்ஜன், இஎன்டி சர்ஜன், பீடியாட்ரிஷன், ஒரு பேர் வச்சிருப்பான். இப்ப இது சம்பந்தமான ஒரு ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான என்ன செய்யணும், ஒரு மேனேஜரா நீங்க மாறுறேன்னு சொன்னா அது விடைய அறிவிக்கும். அடுத்தது உங்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான சில ஸ்கில்ஸ் இருக்கணும், திறமை. இப்ப உங்களை ஐடி கம்பெனிக்கு மேனேஜரா போட்டா என்ன நடக்கணும், ஐடி சம்பந்தமான நொலிஜும் இருக்கணும். அங்க தரக்கூடிய செயற்பாடுகள், இடம்பெறக்கூடிய செயற்பாடுகள் என்ன, நிறைவேற்றுவதற்கான இயலுமை இருக்கும். அங்க ஒரு நபர் வராவிட்டால் அதை எடுத்து நடத்துவதற்கான இயலுமை காணப்படும். அதைத்தான் ஸ்கில்ஸ் என்று சொல்லும். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், எக்ஸாம் ஸ்கில்ஸ், அப்படி சில சில ஸ்கில்ஸ் இருக்கு. அவ்வாறான விடை அட்டிடியூட் என்ன என்று சொன்னா, அந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனப்பான், உங்களோட மனநிலை, ஃபீலிங்ஸ், அது எப்படி இருக்கணும், சரியா இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க மேனேஜரா நீங்க மாற போறீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல சொல்றேன், லங்கா ஹாஸ்பிட்டல், அப்படிப்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது தனியார் மயப்படுத்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்னிங் கூட. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும், சுய ஊக்கம் ஊக்கமா இருக்கும். நீங்க நல்ல ஊக்கம், நல்ல மோட்டிவேஷன் ஆளா இருக்கும், எனர்ஜெட்டிக்கான ஆள், எல்லாரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஆள். எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செய்யணும். அடுத்து கான்ஃபிடென்ஸ், நல்ல அந்த தன்னம்பிக்கை உள்ள ஆளா இருக்கும். இவ்வாறு மூன்று பண்புகளும் உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன, சிறந்த மேனேஜர். இதுல நமக்கு நம்மட பாடத்துல என்ன, நல்ல முகாமையாளருக்கான பண்புகள் என்று சொல்லி பாடம் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்கில்லையும் வளர்த்து கொள்வது எவ்வாறுன்னு நீங்க என்ன செய்வீங்க, யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கு, பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று அங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு தெளிவாக படிப்பாங்க. அங்க படிப்பிக்கா விட்டால் நீங்க என்ன செய்யணும், நீங்க யூடியூப்லயோ அல்லது சில மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸுக்கோ நீங்க போய் நீங்க என்ன செய்யணும், இந்த ஒவ்வொரு ஸ்கில்ஸையும் அட்டிடியூடையும் நீங்க என்ன செய்யணும், நீங்க ஸ்டடி பண்ண வேண்டி வரும், புக்ஸ் வாசிப்பதனூடாக. ரைட், பல்கலைக்கழகங்கள்ல நாங்க படிக்கிற காலத்திலையும் இது சம்பந்தமாக சொல்லி தந்த விதங்கள் குறைவு. பட் வேலை செய்ய போக நீங்க என்ன செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மூன்று விடயங்களும் வரும், விடை அறிவு வரும், ஸ்கில்ஸும் நீங்க வளர்த்துக்கொள்ளலாம், அட்டிடியூடும் வளர்த்துக்கொள்ளலாம். ரைட், இப்ப இது மூணும் சம்பந்தமாக தான் நம்ம என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போறோம். இப்ப ஸ்கில்ஸ் என்ற என்ன, ஒன்றை நிறைவேற்றுவதற்கான உங்களுடைய இயலுமை, ஒன்றை நிறைவேற்றுவதற்கான உங்களுடைய இயலுமை. இப்ப உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் ஸ்கில், லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கணும், பிரச்சனைகள் வருகின்ற போது அதை கையாளக்கூடிய திறமை இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கும், விடயத்தை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய என்ன அந்த ஆற்றல் இருக்கும். இதெல்லாம் என்ன, உங்களுடைய ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம், பௌதீக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி. அட்டிடியூட் என்ன என்ன சொன்னா, உங்களோட மனப்பாங்கு, உங்களோட மனம், ஃபீல் சம்திங் என்று சொல்லுவாங்க, அதாவது உங்களோட மனப்பாங்கு, ஒரு விடயம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பாங்கு. பாசிட்டிவான ஆக்கள் என்று சொல்லுவாங்க, கதப்பாங்க, ஞாபகம் இருக்கு. இவர் எப்பயும் பாசிட்டிவான ஆளுண்டா, அந்த நபரோட நீங்க பேசினீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும். இவரோட பேசிட்டோம்னா நீங்க உங்களுக்கும் ஒரு எனர்ஜி வரும், இவர் ஒரு நல்ல பர்சன், இவர்கிட்ட பேசினா எனக்கு எனர்ஜி ஒன்று வருது, இவரோட நான் அடிக்கடி பேசணும் என்கிற ஒரு ஆற்று. அப்ப அந்த நபர்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா பாசிட்டிவான வைப்ஸ், எந்த விடயத்தையும் பாசிட்டிவா பாக்குறது, ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை வாய்ப்பா பாக்குறது, ஒரு முரண்பாடு வந்தாலும் அதை வாய்ப்பா பாக்குறது. இப்ப கொரோனாங்கிறது உண்மையாக ஒரு பிரச்சனை பிள்ளை, ஆனா அந்த கொரோனாவுலையும் நம்ம சக்சஸ் ஆக இயலும் என்று சொல்லி வாய்ப்பாக பார்த்த சில நிறுவனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இன்றைக்கு வளர்ந்து இருக்காங்க. அப்ப ஆட்டிடியூடுங்கிறது மனப்பாங்க சொல்றது. ரைட், அடுத்த விஷயம், இப்ப உதாரணமாக ஆட்டிடியூட் எப்படி என்று சொன்னா, சார் ஐசாக் நியூட்டன் இருக்காரு தானே, அப்ப அவங்கள கண்டுபிடிப்புகள் இருக்கு, சில சில கண்டுபிடிப்புகள் இருக்கு. ரைட், இப்ப மின் விளக்குகளை கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தரம் என்ன செஞ்சாங்க, தோல்வி அடைஞ்சாங்க விஞ்ஞானி. பிறகு என்ன செஞ்சார், மின் விளக்கு என்ன செஞ்சார், தோல்விகளுக்கு பிறகு கண்டுபிடிச்சார். அப்ப அவர்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது, நீங்க 1000 தரம் தோல்வி அடைஞ்சீங்களே, எந்த தடவை மட்டும் வெற்றி அடைஞ்சீங்கன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரு, நான் 999 தடவை மென் ஒரு மின்விளக்கினை எவ்வாறு செய்யக்கூடாது என்பது சம்பந்தமாக படிச்சது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன எவ்வாறு செய்ய வேண்டும் என்று படிச்சது, என்ன பாசிட்டிவான ஆன்சர், ஹவு, நான் எவ்வாறெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் படித்தேனே தவிர நான் தோல்வி அடையவில்லை என்கிற மைண்ட் செட்.
அதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அட்டிடியூடுன்னு சொல்றாங்க. ரைட் ரைட். இப்ப நாம அந்த விஷயத்தை வரும், இப்ப நம்மளோட தியரட்டிக்கலா வரும். அறிவெண்டா என்ன? அந்த விடயம் சம்பந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு. ஆடை தொழிற்சாலைக்கு மேனேஜர்ன்னு சொன்னா ஆடைகள், ஆடைகளோட பேரு, குவாலிட்டி, துணிகளோட தரம், நூல்ற தரம், அது சம்பந்தமா என்ன செய்யணும், உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். திறமைகள் என்ன? அந்த விடயத்தை நீங்க நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு என்ன, உங்களுக்குரிய கெப்பாசிட்டி, பிசிக்கல் அபிலிட்டி, அதான் என்ன சொல்லுவாங்க, திறமைகள்னு சொல்லுவாங்க. ரைட், உங்களுக்குரிய திறமைகள். இப்போ கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறதுல ஸ்கில்ஸ் என்ன சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், மேடையில் பேசக்கூடிய உங்களுக்கு ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனப்பாங்கன்னா என்ன? உங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல்கள் மற்றும் நம்பிக்கைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அதுதான் மனப்பாங்கன்னு சொல்லுவோம். எப்படி டீமா வேலை செய்யணும். இப்ப சில ஆக்கள் இருப்பாங்க பாருங்க, படிக்கும்போது தனியத்தான் நான் படிப்பேன், குழுவா இருந்து படிக்க மாட்டேன், நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அது டிஃப்ரெண்டான ஆட்டிடியூட். சில நபர்களை பாருங்க, நீங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டிஸ்ல என்ன, நீங்க ஒன்றாக தான் நீங்க படிச்சு கொள்வீங்க, தனியே இருக்கிற வீதங்கள் குறைவு. ஹாஸ்டல்லையும் 4 பேர் இருப்பாங்க, ஒன்றா தான் படிப்பீங்க, எக்ஸாமுக்கு முதல்ல தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் என்ன, அடுத்து டீமா வேலை செய்யக்கூடிய ஒரு மனப்பான், ஹெல்பிங்ங்கிறது என்ன, ஒரு ஆட்டிடியூட். உதவி செய்வதுங்கிறது திறமையா மனப்பாங்க சொல்லுங்க, உதவி செய்யும் மனப்பாங்கு காணப்படல் வேண்டும், பெரியோர்களை மதிப்பதற்கான மனப்பாங்கு காணப்படல் வேண்டும் என்று சொல்லுவாங்களே. என்ன மனப்பாங்குங்கிறது? உங்களோட ஹார்ட்டோட சம்பந்தப்பட்டது, எண்ணங்களோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ரைட். அப்ப என்னென்ன மனப்பாங்கல்ன்னு சொல்லி பாருங்க, இந்த இருக்கு, இந்த இருக்கு பாருங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், கான்ஃபிடென்ஸ், எல்லாமே என்ன, உங்களோட உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கு, நம்பிக்கை. ரைட். இப்போ நான் பார்க்க போற விஷயம் தான் சப்ஜெக்ட் நாலேஜ் சம்பந்தமா நான் பார்க்க மாட்டோம், மனப்பாங்கு சம்பந்தமாகவும் பார்க்க மாட்டோம். நம்ம இப்போ பார்க்க போற விஷயம் என்ன, முகாமையாளருக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்றால் பிசிக்கலாக அதனை நிறைவு செய்யக்கூடிய, பௌதிக ரீதியாக அந்த கருமத்தை நிறைவு செய்யக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை தரணும்னு சொல்லுவோம், திறமைகள்னு சொல்லுவோம். ரைட். அந்த திறமைகளை பார்க்க போறோம், முகாமையாளருக்கு என்னென்ன திறமைகள் காணப்படல் வேண்டும், முகாமையாளருக்கு என்னென்ன திறமைகள் காணப்பட வேண்டும், முகாமையாளருக்கு காணப்பட வேண்டிய திறமைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மூன்றாக பிரிக்கலாம். எண்ணக்கர ரீதியான திறன், மானுடவியல் ரீதியான திறன், ஹியூமன் ஸ்கில், தனிநபர் திறன், மானுடவியல் ரீதியான திறமைகள், தொழில்நுட்ப திறமைகள் என்று மூன்றாக பிரிக்கலாம். ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய திறன்கள், எண்ணக்கர ரீதியான திறன், கன்செப்சுவல் ஸ்கில்ஸ், மானுடவியல் திறன்னா மனிதர்களோட பழகக்கூடிய திறமைகள், மனிதர்களோட எவ்வாறு கதைப்பது, பேசுவது, பழகுவது, மதிப்பது, ஹியூமன் ஸ்கில்ஸ், ஹியூமனிட்டி என்று சொல்றது, மானுடவியல் ரீதியான ஸ்கில்ஸ். அடுத்து தொழில்நுட்ப திறன், என்ன ஒரு ஆடை தொழிற்சாலையாக இருந்தால் அந்த ஆடை தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஆடைகளை தைக்கிற சம்பந்தமானது, அங்க இருக்கக்கூடிய மெஷின் சம்பந்தமான நாலேஜ், டெக்னிக்கல் ரீதியான நாலேஜ், மொபைலா இருந்தால் மொபைல்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சம்பந்தமான விடயம், ஸ்கில்ஸ். ஹியூமன் ஸ்கில் என்ன, மனிதர்களோட பழகிறது. கன்செப்சுவல் ஸ்கில் என்று சொல்றது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், எதிர்கூறக்கூடிய ஆற்றல் தான் என்ன, கன்செப்சுவல் ஸ்கில். பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல், தீர்மானம் எடுக்கும் ஆற்றல், எல்லாம் என்ன செய்யும், கன்செப்சுவல். ஓகே. இப்போ நாம் என்ன செய்யணும்னா பாருங்க, முகாமைத்துவ மட்டம் மூணு இருக்கு தானே, என்ன மட்டம், உயர் மட்டம், நடுத்தர மட்டம், முதல் நிலை மட்டம் அல்லது கீழ் மட்டம்னு சொல்லுவோம். உயர் மட்டத்தில் இருக்கிறார்கள் யாரு, நிறுவனத்தில் ஓனர்ஸ் இருப்பாங்க, சிஇஓ இருப்பாங்க, மேனேஜிங் டிரெக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க டாப் லெவல் பாய். மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் யாரு, அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பானாங்க, நிதி, உற்பத்தி, சந்தைப்படுத்தல், ஆளுநர், அந்த பிராஞ்சுக்கு பொறுப்பான ஹெட்டு. கீழுக்குள்ளாக்கள் யாரு, ஒரு ஆடை தொழிற்சாலை எடுத்துக்கொண்டு அந்த ஆடைகளை தைக்கிற ஆக்களை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஆக்கள், மூன்றாக பிரிச்சு. இப்ப தொழில்நுட்ப திறனை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இப்ப பாருங்க, அந்த நிறுவனத்தில் ஆடை தொழிற்சாலையோட சிஇஓக்கு அல்லது மேனேஜிங் டிரெக்டருக்கு ஆடைகளை தைப்பது சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கணுமா, 100 வீதம் தெரிஞ்சிருக்கணுமா, இவ்வாறு தான் ட்ரௌசர் தைப்பது, இவ்வாறு தான் துணியினை வெட்டுவது, இந்த மெஷின்ல இந்த பிரச்சனை வந்தா தையல் மெஷின்ல இப்படித்தான் இதை என்ன செய்யணும், ரிப்பேர் பண்ணணும் என்கிற நாலேஜ் யாருக்கு கூடுதலாக தேவை, கீழுக்கு வேலை செய்யற ஆட்களுக்கு தான் கூடுதலாக தேவை. இந்த இருக்கு ப்ளூ கலர்ல பாருங்க, இந்த பெருசா ஹைலைட் பண்ணிருக்கோம்,
இந்த ப்ளூ கலர்ல பாருங்க, இந்த இந்த கர்சர் இருக்கிற இடத்த பாருங்க, டெக்னிக்கல் ஸ்கில்லுக்கு கீழே கீழ் மட்டத்தில் இருக்கிறார்களுக்கு தான் அந்த கீழ் மட்டத்தில் இருக்கிற சம்பந்தமான மெஷினரி சம்பந்தமான தொழில்நுட்ப அறிவு தேவை. உயர் மட்டத்தில் இருக்கிறார்களுக்கு தெரியணுமா இந்த மெஷினை ரிப்பேர் பண்றது எப்படி, இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல வயரை எலி அடிச்சு போட்டு போனா எப்படி ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் தேவையா? இந்த மெஷினை எப்படி ஆன் பண்ணணும், இல்ல இல்ல தேவை. அவங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதுமானதா இருக்குமே தவிர என்ன செய்ய தேவையில்லை, அவங்களுக்கு 100% அறிவு தேவை. ஆனா நடுத்தர மட்ட முகாமையாளருக்கு என்ன செய்யணும், எல்லா வகையான விடயங்களையும் என்ன செய்யணும், சமமான அறிவு என்ன செய்யணும், அவங்களுக்கு சமமான ஸ்கில்ஸ் இருக்கும், சமமான ஸ்கில்ஸ் இருக்கும். ஆனா மனிதர்களோட பழகுற சம்பந்தம், இப்ப உங்களோட பாடசாலையில அதிபர் இருப்பாரு, வகுப்பாசிரியர் இருப்பாரு, பகுதி தலைவர்கள், பிரதி அதிபர்கள் என்று இருப்பாங்க. அவங்க பெரிய பொசிஷன்ல இருக்காங்க என்றதற்காக வேண்டி மனிதர்களோட பழகிற விதம் வேறுபடலாமா? நீங்களே சொல்லுங்க ஆஸ் அ ஹியூமன். இல்லை, அவர் என்ன பொசிஷன்ல இருந்தாலும் என்ன செய்யணும், மனிதர்களோட சமனாகத்தான் பழகும். அது மானுட உயர்த்துற, எல்லாரையும் மதிக்கணும், அவங்களோட பேசுறது சிரிக்கிறது, அவங்களோட ஸ்மைல் ஒன்று இருக்கணும் முகத்துல, எப்பயும் நம்ம சிரிச்ச முகத்தோட இருக்கணும், அப்பதான் மத்தாக்கள் என்ன செய்வாங்க, நம்மளோட பேசுறதுக்கு விரும்புவாங்க. நம்ம சிரிப்பு சம்பந்தமாக முகத்துல அந்த ஸ்மைல வச்சிருந்தோம் என்று சொன்னா தான் நம்ம இன்டர்வியூக்கு போனாலும் என்ன, நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, நாம சொன்னா கேட்டு என்ன செய்வாங்க, வேலை செயற்பாடுகளை மேற்கொள்வாங்க. அப்போ மனிதர்களோட பழகிறதோட சம்பந்தப்பட்ட ஸ்கில்லுக்கு பேர் தான் ஹியூமன் ஸ்கில். கன்செப்சுவல் ஸ்கில் என்றா எண்ணக்கரு ரீதியான திறன், என்ன பிரச்சனைகளை கையாள்வதோடு சம்பந்தப்பட்ட திறன், பிரச்சனைகளை கையாள்வதோடு சம்பந்தப்பட்ட திறன். நாம் ஒவ்வொரு திறன்களையும் என்ன செய்வோம், ஜஸ்ட் பாருங்க, நான் ஒழுங்குபடுத்துறேன், என்ன நோட்ஸ் இருக்குன்னு பாருங்க. முதலாவது என்ன செய்வோம், தொழில்நுட்ப திறனை பார்ப்போம். தொழில்நுட்ப திறன் என்ன, என்ன இருக்கு பாருங்க, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியிட முதலாளிக்கு தெரியணுமா, கட்டாயம் இப்படித்தான் பிளான் கரணும்னு 100% அறிவு இருக்கணுமா, இல்லை. ஒட்டகேட்லயோ அல்லது ஏதாவது சாஃப்ட்வேர்லயோ இவ்வாறு தான் என்ன செய்யணும், படங்களை வரைய வேண்டும் என்கிற ஒரு நாலேஜ் இருந்தா போதுமான, குறித்த செயற்பாடு ஒன்றை மிகவும் திறமையான விதத்தில் நிறைவேற்றுவதற்கு அவசியமான திறன். ஆனா என்ன, கீழ் மட்டத்தில் வேலை செய்கிற அந்த சூப்பர்வைசர்ஸ் என்ஜினியர்ஸுக்கு என்ன செய்யணும், சகலதும் தெரிந்திருக்க வேண்டும். அதான் தொழில்நுட்பத்தை, இந்த ஆடை தொழிற்சாலைனா கீழுக்கு உள்ள நபர்கள் முதல் நிலை முகாமையாளர்களுக்கு ஃபுல்லா தெரியும், டெக்னிக்கல் ஸ்கில் அதிகமாக தெரியும். நடுத்தர மட்டத்துக்கு எவரேஜா தெரிஞ்சா போதும், உயர் மட்டத்துக்கு என்ன, ஒரு சிம்பிள் லெவல், லோ லெவல்ல ஒரு சின்ன ஒரு நார்மலா தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்தது மானுடவியல் திறன் என்ன, மேனேஜரை பாத்தீங்கன்னு சொன்னா மனிதர்களோட சமமாக பழகிறது, தனியாகவோ குழுவாகவோ நபர்களோட சேர்ந்து வேலை செய்வதற்கான ஆற்றல் தான் என்ன, மானுடவியல் திறன். இவங்களோட தொடர்பு கொள்ளணும், கதைக்கணும், பேசணும், மதிப்பளிக்கணும், சிரிக்கணும், அப்ப அப்படி ஒரு விஷயம், ஒரு ஃபன்னா இருக்கும். இது யாருக்குரியது, இது மானுடவியல் திறன் சொல்லும். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஆளுகளை பாருங்க, இவங்க எல்லாரும் மிடில் லெவல் மேனேஜர்ஸ் ஆயிருந்தால், இல்லது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தால், பிரின்சிபல் ஆசிரியர்களாக இருந்தால், அவங்க எல்லாருக்கும் என்ன சமமான ஆற்றல் ஒன்று இருக்கணும், என்ன மனிதர்களோட பழகிறது. இதைத்தான் நம்ம இந்த பிக்சர், இந்த பிக்சர் தான் மெயினா உங்களுக்கு அந்த எண்ணக்க திறன்கள் சம்பந்தமாக கேட்க, இந்த பிக்சரை வரைந்து கொண்டு தான் நீங்க என்ன செய்யணும், இந்த பிக்சரை குயிக்காக கேட்கலாம். அப்படி ஒரு செவ்வகம் ஒன்று உருவாக்கி, இப்படி ரெண்டு லைனை நீங்க உருவாக்கினீங்கன்னா சரி, எண்ணக்க ரீதியான திறன், மனிதவியல் திறன், தொழில்நுட்ப திறன். தொழில்நுட்ப திறன் ஆக கூடுதல் யாருக்கு இருக்கணும், முதல் நிலை மட்டும்னா கீழே முதலாம் முதல் நிலை, டாப் லோ லெவல், மிடில் லெவல், டாப் லெவலில் நெழுவிட்டீங்கன்னா போதும், அதோட அவருக்கு விளங்கும் எக்ஸாமினருக்கு நீங்க விஷயத்தை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. இப்ப எண்ணக்கரு ரீதியான திறன், சிக்கலான நிலைமைகளில் தீர்மானம் எடுப்பதற்கான ஆற்றல், புரிந்துணர்வு, இந்த ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீர்க்கிறது, திங்க் பண்றது, பிரைன் ஸ்ட்ரோமிங் என்ன, என்ன பிரைன் ஸ்ட்ரோமிங் என்று அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கொடுங்க, உங்களுக்கு தேவைப்படும், அது என்ன மூளைச்சலவையா என்னன்னு சொல்லுவாங்க, பிரைன் ஸ்ட்ரோமிங். அதாவது ஒரு பிரச்சனைக்கு நாம மட்டும் முடிவெடுக்காமலுக்கு அதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்களே, திறமையான ஆக்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித மூளைகளை பயன்படுத்தி என்ன செய்யுது, எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி பிரச்சனைக்கு தீர்வாண்டு, அதான் பிரைன் ஸ்ட்ரோமிங்னு சொல்லுவோம். தமிழ் வேர்ட் ஞாபகம் வருதுல, நம்ம படிப்போம், பிறகு படிப்போம், ப்ராப்ளம் சால்விங்ல படிப்போம். கிரியேட்டிவிட்டி என்ன, என்ன
எல்லாரும் ஒரு விடயத்தை பார்த்தால் அந்த பார்வையிலிருந்து என்ன செய்யணும், முகாமையாளர் பார்க்கின்ற விதம் வித்தியாசப்படும். இப்ப உதாரணமாக பாருங்க, கிரியேட்டிவிட்டியை பாருங்க, கிரியேட்டிவிட்டி எல்லாம் பாருங்க, வளமையாக நீங்க வரைகிற விதி வித்தியாசம். ஆனா என்ன, அவங்க ட்ரோ பண்ற விதம் என்ன, கிரியேட்டிவிட்டி வெட்டிங் போட்டோகிராஃப். மனிதர்கள் சாதாரண கண்களால் வளமையாக பார்ப்பதிலும் பார்க்க வித்தியாசமான விதத்தில் என்ன செய்யுது, அதை புகைப்படமாக்குறது, கிரியேட்டிவ் போட்டோகிராஃபின்னு சொல்லுவோம். வித்தியாசம், புதிதாக சிந்திக்கிறது. இப்ப எல்லாரும் வளமையாக இந்த பொசிஷன்ல பார்த்துருப்பீங்க, ஆனா என்ன, இந்த பொசிஷன்ல பார்த்திருப்பீங்களா, அல்ல இப்படி ஒரு போட்டோகிராஃபி பார்த்திருப்பீங்களா, ஆனா இல்ல. இதெல்லாம் என்ன, அந்த போட்டோகிராஃபரை கிரியேட்டிவான விஷயம், அந்த போட்டோகிராஃபரை கிரியேட்டிவ், இது யாருக்கு இருக்கணும்டா என்ன, இதெல்லாம் பாருங்க வித்தியாசம். இப்ப நம்மட நீங்க இப்ப நம்மட சொசைட்டில வர, ஆனா வெளிநாடுகள்ல வந்துச்சு, இதெல்லாம் என்ன, கிரியேட்டிவான விஷயம். அப்ப முகாமையாளர் என்ன செய்யணும் என்று சொன்னா, எந்த ஒரு பிரச்சனையை கையாள்வதாக இருந்தாலும் சரி, அவர் எப்படி இருக்கணும், கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். இதை எப்படி நான் மற்றவர்கள் இருந்து வித்தியாசமாக செயற்பட முடியும்னு சொல்லி, இதெல்லாம் இன்னக்க ரீதியான திறன்களுக்கு வரும். ஒரு சமரிந்தார் அவ்வளவு, ஒரு ஒண்ணுமே ரோபர்ட் எல் கெய்ட்ஸின் வகைப்படுத்தல் சொல்ற அவ்வளவு. முகாமையாளருக்கு தேவையான திறன்கள் என்று கேட்டா, இதை மட்டும் ட்ரோ பண்ணி இதை விளங்கப்படுத்தினீங்கன்னா போதுமானதாக இருக்கு. இப்ப லாஸ்டான விஷயம், முகாமையாளருக்கு தேவையான ஏனைய திறன்கள். அப்ப இது மூணும் தானே தேவை, ரெண்டா இல்லை, தொடர்பாடல் திறமைகள், தீர்மானம் எடுத்தல், நேர முகாமைத்துவம், பிரச்சனைகளை தீர்த்தல் எல்லாம் என்ன, முகாமையாளருக்கு தேவைப்படக்கூடிய ஏனைய திறன்கள். இப்ப அடுத்த விஷயம், ரைட், ரெண்டு ஸ்லைட் தான் இருக்கு, பாப்பா டூ ஸ்லைட்ஸ் தான் இருக்கு, பாப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவோமா, ரைட். முகாமையாளர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், நவீன முகாமையாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பார்க்கப்படும், என்னென்ன சவால்களை ஃபேஸ் பண்றாங்க. முகாமையாளர் இருக்கிற சரி, ஆனா முகாமையாளர்கள் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க, இலங்கை இலங்கையை தான் பார்க்க, உலகமா இருந்தாலும் சரி, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன என்று சொன்னா, ஒன்று என்ன, ரைட், பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார மந்தம், கோவிட் போன்ற நிலைமைகளால இவர் எவ்வளவுதான் திறமையான முகாமையாளர் இருந்தாலும் என்ன, அந்த நிறுவனம் லொஸ் ஆகும். ஏன், விலைவாசி அதிகரிப்பு, விலையை கூட்டினால் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க, விலையை குறைச்சா நமக்கு லாபம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் என்ன, ஒன்றுமே செய்ய முடியாத கட்டத்தில் முகாமையாளர்கள் இருக்கிறதெல்லாம் என்ன, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால். விலைவாசி அதிகரிப்புங்கிறது முகாமையாளர்களால் ஈடு செய்ய முடியாத விஷயம். இப்போ நான் அண்மையிலேயும் நானும் ஒரு கடைக்கு போனேன், சில பொருட்களுக்கு விலையை கூட்டலாம், அந்த கடை மேனேஜர் சொல்ற, சில பொருட்களுக்கு இப்போ உதாரணமாக அந்த டேப் இருக்கு தானே, மார்க்கர்கள், அந்த நீங்க என்ன செய்வீங்க, அந்த பைண்டிங் டேப்புகள், சில சில போ கட்டுறது, அடுத்து நல்ல கவரிங், நல்ல லெமினேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், கலர் பிரிண்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இப்போ எடுக்காங்க இல்லை, என்ற ஒரு கம்ப்ளைண்ட். என்ன விளக்கம் என்று சொல்லி பார்த்தா, விலை கூடினா மக்கள் என்ன செய்யறாங்க இல்லை, அவசியம் என்று சொன்னா மட்டும்தான் வாங்குறாங்களே தவிர, அவங்க விரும்பினாலும் வாங்குறாங்க இல்லை. உணவுப் பொருட்களுக்கு சொல்லல, அந்த ஸ்டேஷனரி ஐட்டம், அவங்க கொள்வனவு செய்வதை குறைச்சிட்டாங்க. என்ன முகாமையாளருக்கு சவால் என்ன, விலை கூடினா பொருட்கள் விற்பனை செய்யப்படுது இல்லைங்கிறது, இது முகாமையாளர்கள் இதனுடைய சவால். ரெண்டாவது, முகாமையின் பல்வகைத்தன்மை. இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு முகாமையாளர் மட்டும்தானே இருப்பார், ஒன்றுக்கு மேற்பட்ட முகாமையாளர் இருப்பார், ஒவ்வொருவருக்கும் என்ன, ஒவ்வொரு ஐடியா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு பிரைன், அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு என்வாயன்மெண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்து, வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்திருப்பாங்க, ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்து வந்திருப்பாங்க, ஒவ்வொரு ஐடியா, ஒவ்வொரு சொசைட்டி, வித்தியாசம். இதெல்லாம் என்ன, முகாமையின் பல்வகைத்தன்மை. இது என்ன, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரமாட்டார். ஒரு நபர் முடிவை கேட்டா என்ன, மற்ற நபர் கோபிச்சு கொள்வார், மற்ற நபர் கோபம்பர், அவர் என்ன செய்வார், அவர் கொஞ்சம் விலகிடுவார். என்ற கதையை கேட்குறீங்கல்ல, நீங்க மற்ற முகாமையாளர் கதையை தான் கேட்குறீங்கன்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் என்ன, அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால். ரெண்டாவது, பூகோளமயமாக்கல், இலங்கை நல்லா தான் இருக்கு,
எக்ஸாம் நம்ம வச்சுக்கொள்ளாம இல்லைங்க, நல்லா தான் இருக்கு பொருளாதார நிலைமை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் ஏற்படக்கூடிய வெள்ள அனர்த்தம், யுத்தங்கள், இப்ப காசாவில அல்ல இஸ்ரேல்ல, அடுத்து ரஷ்யாவில் உக்ரைன்ல நடக்கக்கூடிய யுத்தங்களாலே நடக்கு. இப்ப ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, காசா இஸ்ரேல் யுத்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது, நம்முடைய எரிபொருட்களுக்கான விலை கூடு. எரிபொருள் அந்த எரிவாயுக்கள் சம்பந்தமான விலை, கேஸ் விலையெல்லாம் அதிகரிக்குது. ஏன்னா அங்கிருந்து நமக்கு ப்ரொடக்ட் வருது. இப்ப இந்தியாவில் வெள்ளம் என்று சொன்னா, பாகிஸ்தான்ல வெள்ளம் என்று சொன்னா, இங்க என்ன, இங்க வெங்காயத்தின விலை இங்க அதிகரிக்கும். ஏன், அங்கிருந்து வரக்கூடிய உற்பத்திகள் அளவு குறைஞ்சது. அப்ப உலகமயமாக்கம் என்ற உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் ஒரே சந்தை என்ற அடிப்படையில் வணிக நிறுவனங்கள் ஒன்றை ஒன்றை சார்ந்ததாகவும் இணைந்ததாகவும் காணப்படுது. அப்ப உலகத்தில் ஏதாவது நடந்தா நம்முடைய நாடு பாதிக்கப்படுது என்கிறது முகாமையாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால். அடுத்தது நெறிமுறை மற்றும் சமூக பொறுப்பு, நல்லாட்சியுடனான உறவு. நெறிமுறை இதை மட்டும் பாடமாய் கொடுக்கும், நெறிமுறை மற்றும் சமூக பொறுப்பு. இப்ப நம்ம நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய நிறுவனங்கள் வணிக ஒழுக்க நெறியை பின்பற்றுதில்லை. நீங்க லெவல் ஒன்ல படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், அல்லது ஏ லெவல்ல படிச்சிருப்பீங்க, லெவல் ஒன் படிக்காது. வணிக ஒழுக்க நெறி, வணிக சமூக பொறுப்பு என்று ரெண்டு இருக்கு. பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று படிச்சிருப்பீங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று சொல்லி டிசிப்ளின் என்னும் படிச்சிருப்பீங்க. வணிக ஒழுக்க நெறி என்ற என்னன்னா, எது சரியானதோ அதை செய்வதும், எது பிழையானதோ அதை செய்யாது விடுவதும் ஆகும். வேண்டா, இந்த கெமிக்கலை நாம மிக்ஸ் பண்ணினா இதை பயன்படுத்துற நபர்களுக்கு பாதிப்பு தான் என்று சொன்னா, அந்த கெமிக்கலை நாம என்ன செய்யக்கூடாது, உணவுல மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதை தெரிஞ்சிட்டு நாம அதை மிக்ஸ் பண்ணினோம் என்று சொன்னா என்ன, அது ஒழுக்க நெறியை மீறுதல் என்று சொல்றேன். சமூக பொறுப்புண்டா என்ன, தான் மட்டும் நன்மை அடையாம என்ன செய்யறது, சமூகத்துக்கும் சேர்த்து ஏதாவது செய்யறது. சமூக வணிகங்கள் சமூகத்துக்கு திருப்பி வழங்குபவைகள். இப்ப பிராண்டிங்ஸ் கம்பெனி வீடு கட்டி கொடுக்கறது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கட்டி கொடுக்கறது, பாடசாலைகளுக்கு உதவி செய்யறது, வயோதிபர் இல்லங்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் என்ன சமூக பொறுப்பு. வீதிகள் அமைக்கிறது, லைட் போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் என்ன லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், இதெல்லாம் சமூக பொறுப்பு. இப்ப என்னன்னு சொன்னா, பெரும்பாலான நிறுவனங்கள் ஒழுக்க நெறியை பின்பற்றல. அப்ப நாம மட்டும் ஒழுக்க நெறியை பின்பற்றினா நமக்கு லொஸ் வருது. லோ குவாலிட்டி எக்ஸ்பயர்டான சில இப்ப ஹோட்டல்ஸ் நான் பார்த்திருக்கேன் பிள்ளைகள், எப்படி என்று சொன்னா, இப்ப நாங்க ஒடிட்டுக்கு போவோம் தானே, நாங்க ஒடிட் செய்யும் போது நாங்க அறிஞ்ச விஷயங்கள் தான். சில ஹோட்டல்ஸ் என்ன செய்யறாங்க என்று சொன்னா, அந்த எண்ணெய்கள் இருக்குதான், எண்ணெய்கள் இப்ப இலங்கையில் எவ்வளவு விலை கூட இருக்குள்ள, நீங்க எப்படி எண்ணெய்கள் குறைஞ்ச விலையில பொருட்களை விற்கிறீங்க என்ற அடிப்படையில பார்த்தா, இந்த வெளிநாடுகள் அந்த எக்ஸ்பயர்டாக கிட்ட வரைக்கும் தானே எண்ணெய்கள். இப்ப 1 மந்த் இருக்கு, 2 மந்த் இருக்கு, 3 மந்த்ஸ் தானே இருக்கு, எக்ஸ்பயர்ட் ஆக போகுது ஃபுட் சிட்டிஸ்ல. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அந்த மேனேஜர்ஸ், எப்படியாவது யாருக்காவது விற்பனை செய்து விடுவோம் என்று யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட எண்ணெய்கள் அப்படி 1 மாதம் உள்ள எக்ஸ்பயர்ட் ஆகிறதுக்கு 1 மந்த் தானே இருக்கு என்று சொன்னா, அவ்வாறான பொருட்கள் என்ன செய்யறாங்க, லோ பிரைஸ்ல வாங்கிட்டு வராங்க. இங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த லேபலை அகற்றி போட்டு என்ன செய்யறாங்கடா, பெரிய எண்ணெய் போத்தலைன்னா அதை சின்ன எண்ணெய் போத்தல மிக்ஸ் பண்ணி விற்பனை செய்யறாங்க. நல்ல நம்ம குவாலிட்டியான எண்ணெயோட, எக்ஸ்பயர்ட் ஆகாத எண்ணெயோட, எக்ஸ்பயர்ட் ஆகின எண்ணெயை கலந்து விற்பனை செய்தால் யாரும் கண்டுபிடிக்கல. அப்படி நடக்குது, ஒழுக்க நெறி மீறுறாங்க. ஆனா இப்ப அது மீறுகின்ற நிறுவனங்களோட போட்டி போடுவதை கேளாம இருக்கு ஒழுங்கான நிறுவனங்களால். ஏன், அவங்களோட பிரைஸ்ல விலை கூட, இவங்களோட பிரைஸ் குறை, எப்படி இந்த பிரைஸுக்கு இவங்க வாங்குறாங்க என்ன தெரியும். இதெல்லாம் என்ன முகாமையாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், ரைட். சூழலை பாதிக்க கூடாது என்று நாம செயற்பட்டா இன்னொரு நிறுவனம் அதை கன்சிடர் பண்ணாம செயற்படுது. இதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய சவால்கள், இதெல்லாம் என்ன முகாமையால் எதிர்கொள்ளக்கூடிய சவால். ஒழுக்க நெறி மீறல், சமூக பொறுப்பு மீறல். அடுத்தது அஞ்சாவது, தரத்தின் முக்கியத்துவம். இன்றைய சூழ்நிலையில மனிதர்கள் தேடுகின்ற ஒரு விடயம் தான் குவாலிட்டி, தரம். விலையை குறைச்சு கொடுப்போம், தரம் குறை என்று சொன்னா நம்மள நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணும். எந்த அளவு நாம ஒரு மீடியம் குவாலிட்டியில கொடுக்கலாமோ, ஹை குவாலிட்டியில கொடுக்கலாமோ, அந்த குவாலிட்டியில நாம என்ன செய்யணும், நம்மளோட பொருட்களை வழங்குதல் வேண்டும். குவாலிட்டி இல்லாட்டி என்ன, சந்தையை விட்டு என்ன செய்ய வேண்டி வரும், வெளியேற வேண்டி வரும். ஆகவே முகாமையாளர்கள் எதிர்கொள்ற அடுத்த பிரச்சனை, விலைவாசி அதிகரிச்சாலும் நம்ம குவாலிட்டியான பொருட்களை வழங்கணும். இப்ப நீங்களே சொல்லுங்க பாபு, நீங்க விலை கூடி தான், ஒரு ஹோட்டலுக்கு நீங்க சாப்பிட போறீங்க, விலை குறையண்டு சாப்பிட போறீங்க,
ஆனா அங்க அந்த ஃபுட பாத்தீங்கன்னு சொன்னா குவாலிட்டி இல்லை. இன்னொரு தரம் அந்த கடைக்கு போவீங்களா, விலை குறைவாக இருந்தாலும் நீங்க அந்த ஹோட்டலுக்கு போக மாட்டீங்க. சில ஹோட்டல்ஸுக்கு போவீங்க விலை கூட, ஆனா குவாலிட்டியா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க, குவாலிட்டியான பொருள் உங்களுக்கு தேவைப்படுகின்ற போது நீங்க உடனடியாக அந்த ஹோட்டலுக்கு போவீங்க. அப்ப தரம்ங்கிறதும் முகாமையாளருக்கு முக்கிய பிரச்சனையா இருக்குது. சேவை பொருளாதாரத்துக்கு மாறுதல், பொருள் உற்பத்தி சேவை உற்பத்தி என்று ரெண்டு இருக்கு. இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலான சலரியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜாப்ஸ் இங்க பாருங்க. இப்ப ஹை சாலரி ஜாப்ஸ் இன் யூகே சர்ச் பண்ணுங்க, நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க என்னென்ன ஜாப்களுக்கு என்ன செய்யப்படுது, கூடுதலான சாலரி வழங்கப்படுது. இருக்கு சரியா இருக்கு. ஹை பெய்ட் ஜாப்ஸ் இதுல பாருங்க, இது பொருள் உற்பத்தியோட சம்பந்தப்பட்டதா இருக்கா அல்லது சேவை உற்பத்தியோட சம்பந்தப்பட்டதா இருக்கா? அக்கவுண்டன்ட் யூகேல இருக்கு. ஓகே சார்ட்டட் முடிச்சீங்கன்னா நீங்க அக்கவுண்டன்ட் தான், ஏசிசிஏ அல்லது சார்ட்டட். பட் டபிள்யூடி நீங்க கால் வச்சிருக்கிறது என்னத்துக்கு, டபிள்யூடி நீங்க படிக்கிறதே ஒரு ஹை பொசிஷன்ல போறதுக்கு அல்லது நீங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது. அக்கவுண்டன்ட் ஓகே, நீங்க அந்த 10 கேட்டகரிக்குள்ள இருக்கிறீங்க. டீச்சர்ஸ் யூகேல பாத்தீங்கன்னு டீச்சர்ஸுக்கு சேலரி கொடு, ஒழுங்கா ஒரு விடயத்தை படிச்சா மட்டும்தான் நீங்க கற்பிக்க முடியும். நீங்க அரைகுறையா நார்மல் லெவரேஜா படிச்சீங்கன்னா கற்பிக்க முடியாது. அப்ப டீச்சர்ஸுக்கு இது ஸ்கில்ஸ், அவங்களோட சேவை செக்டர். அனலிஸ்ட் இதான் இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க, டேட்டா அனலைசிஸ் டேட்டா அனலிஸ்ட் பிசினஸ் அனலிஸ்ட் சொல்லி, இது டிமாண்டான ஒரு துறை. நீங்க அந்த புள்ளி விவரவியல் ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதிர்காலத்தில் இந்த பொருள் எவ்வளவுக்கு விற்பனை செய்யும், எத்தனை பொருட்கள் விற்பனை செய்யும்ங்கிறத கண்டுபிடிக்கிறது. அடுத்து பாருங்க, லீகல் ப்ரொஃபஷனல், பைலட்ஸ், ஐடியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மார்க்கெட்டிங், இவ்வாறான விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தான் கூடுதலான டிமாண்ட். யூகே இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டரை காணல பார்த்தீங்களா, ஹெல்த் செக்டர்ஸை காணல இவ்வாறான விடயங்கள். இந்த விடயங்களை நீங்க என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். இது யூகேல, இலங்கையில நீங்க பார்க்கலாம், இலங்கையில என்ன ஜாப் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்வாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய கோர்ஸ் என்ன செய்வாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க. இப்ப சாலரி ஃபார் பிசினஸ் அனலிஸ்ட் பிசினஸ் அனலிஸ்டுக்குரிய சாலரி இந்த இருக்கு பாருங்க, யூகேல பாருங்க பிசினஸ் அனலிஸ்டுக்கு இவ்வளவு என்ன செய்யப்படுது, இவ்வளவு சேலரி வழங்கப்படுது. இதுல பாருங்க மெடிக்கல் ஆபீசர், மெடிக்கல் ஆபீசருக்கு எவ்வளவுன்னு பாப்போம். டாக்டர் இவ்வாறான விஷயம் அறுபத்தொன்னு 322 இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்குமே என்ன, ஒவ்வொரு சேலரி ஸ்கேல் இருக்கு. அப்ப உங்களுடைய யூகே சேலரி இருந்து எல்கே யாருக்கு மாத்தி பார்ப்போம். மில்லியன் டேட்டா அனலிஸ்டுக்குரிய 17 மில்லியன் இலங்கை காசு வரும், மாதத்துக்கு 1 மில்லியன்னா இலங்கை காசு 10 லட்சம் ரூபா வரும். டேட்டா சயின்ஸ் படிக்கிறார்கள், அக்கவுண்டனுக்கு மறைய மாதிரி தான் வரும். நீங்க பார்க்கல அக்கவுண்டன்ட் சாலரி போ அக்கவுண்டன்ட் இன் யூகே எவரேஜ் தானா, எவரேஜ் கிட்டத்தட்ட 46,472, 46,472 கிட்டத்தட்ட 18 மில்லியன்
ஒரு மாதத்துக்கு 1 மில்லியனுக்கு மேல சேலரி, 10 லட்சம் 12 லட்சம் கூட சேலரி வரும். கனடாவில் பார்த்தீங்கன்னா அதை விட கூடும். அப்ப இதெல்லாம் என்ன, பொருள் உற்பத்தியில இருந்து சேவை உற்பத்திக்கு நம்ம டிமாண்ட் கூட கூட என்ன நடக்குது, பொருள் உற்பத்தியில இருந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா சேவை உற்பத்திக்கு மாறு, நிறைய நிறுவனங்கள் மாறு. அப்போ மாறுவது என்ன, உங்களுக்கு கஷ்டமான விடயமாகவும் இருக்கு சவாலாகவும் இருக்கு. அப்ப இதுல புலா பொருளாதாரத்துல அதிக அளவு பங்களிப்பு சேவை உற்பத்தி அதிகரித்தால அது முகாமையாளர்களுக்கு சவாலா இருக்கு. ஏன்னா குவாலிட்டியான ஆட்களை நீங்க பெற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கு பொருள் உற்பத்திக்கு, சேவை உற்பத்திக்கு இருக்கு பொருள் உற்பத்திக்கு இல்லை. இப்ப நீங்க பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்காங்க பாருங்க, என்னத்துக்கு படிக்காங்க, சேவை உற்பத்திக்கு தானே எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் பொருள் உற்பத்திக்கா படிக்கும், அடுத்த தொழில்நுட்பம் 10 வருடங்களுக்கு முன் 10 வருடங்களுக்கு பின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட். இப்ப முதல் என்ன, ஒரு விடயத்தை தேடுவது என்று சொன்னா நீங்க என்ன செய்வோம், நம்ம கூகுள்ல சும்மா அடிப்போம். ஆனா என்ன இப்ப பாத்தீங்க என்ன சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம கூகுள்ல தேடி கண்டுபிடிக்க தேவையில்லை. என்ன செய்யப்படுது, உங்களுக்குரிய டெக்னாலஜி என்ன செய்யப்படுது என்று சொன்னா அதுல இணைக்கப்படுது, கூகுள்ல இணைக்கப்பட்டிருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ என்று சொல்றது ரைட். நீங்க கேள்வியை கேட்டீங்க என்ன செய்யும், உங்களுக்கு விடை வரும் ரைட். இப்ப ஒரு சேட் ஜிபிடியா இருக்கலாம், இப்ப கூகுள் பாட் எல்லாம் பாத்தீங்க என்று சொன்னா நிறைய விஷயம் இருக்கு. கூகுள் பாட், கூகுள் பாட்ல எல்லாம் பாத்தீங்க சொன்னா நீங்க கேள்வியை கேட்டீங்கன்னா என்ன வரும், விடை வரும். அடுத்தது கிரம் எலியன் எல்லாம் இருக்கு பாருங்க, கிரம் எலியன் எல்லாம் பாத்தீங்க சொன்னா முதல் தானே என்ன, ஒரு கட்டுரை எழுதி போட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கல. இப்ப பாத்தீங்கன்னா என்ன, நீங்க கட்டுரைகள் ஒன்று எழுதினீங்க என்று சொன்னா, நீங்க கட்டுரை ஒன்று எழுதினீங்க என்று சொன்னா என்ன நடக்கும், அதை கரெக்ஷன் பண்ணி தர் ஆட்டோமேட்டிக்கா கிரம் எல்லாம் கரெக்ஷன் பண்ணு. அப்போ ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதுறதுனா உங்களுக்கு ஈஸியா இருக்கு, இப்ப நாம இன்னொரு இடத்த போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உதாரணத்துக்கு ஒரு அக்கௌண்ட்ல செஞ்சு காட்டுறேன், இது முகாமையாளருக்கு என்ன சொன்னா தொழில்நுட்பம்ங்கிறது ஒரு சவால், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம இருக்கு, அவங்களுக்கு படிச்சு கொள்ள இல்லாம இருக்கு. இந்த குயில் போட் எல்லாமே இருக்கு, இந்த குயில் போட் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இப்ப நீங்க ஏதாவது கடிதங்கள் டைப் பண்ணினீங்கன்னு சொன்னா கம்பெனிகளை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப ஐ உதாரணமா நம்ம மாரிஸ் ஐ வேர்ன் அடிப்போம், விளையாடிப்போம் ஐ வேர் கோன். நம்ம செக் பண்ணணும்னு சொன்னா இதுல பாருங்க இந்த புல வருது, கிராமர் மிஸ்டேக் 3 இருக்கு. நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு காட்டும் என்ன பிரச்சனை, ஐங்கிறத நாம என்ன செய்யறோம் ஸ்மால்ல டைப் பண்ணிருக்கோம், கேபிட்டலா மாத்தணும் ரைட். ஓகே இப்ப வங்கிறது வராது, வாஸ் என்று மாத்தணும். ஓகே கோனங்கிறதுக்கு பின்னால் என்ன செய்யணும், ஸ்டாப் வரும். அப்ப நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன செய்யும், நம்ம ஸ்பெல்லிங் பிழை அடிச்சாலும் என்ன செய்யும், அது நமக்கு சரியான விடையை தரும், மாத்தி தரும். நீங்க இங்கிலீஷ் எக்ஸாமுக்குரிய கேள்விகளை ஸ்பேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்குரிய விடைகளும் என்ன செய்யும் உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன என்று சொன்னா தொழில்நுட்ப மாற்றம், இது இப்ப இருக்கக்கூடிய முகாமையாளருக்கு தெரியாது, அடிக்கடி மாறிட்டு டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக் நீங்க ஐஎஸ்டி பாடத்துல படிப்பீங்க நிறைய விஷயம் அடிக்கடி மாறிட்டு இருக்கிறதால இது முகாமையாளருக்கு என்ன சவால்களாக இருக்கு ரைட். இதே தான் லாஸ்ட் ஸ்லைடை பாருங்க, அதே சவால்களோட தொடர்ச்சியாகத்தான் பேங்க்ல வேலை செய்யற முகாமையாளருக்கான சவால் என்னும் போட்டிருக்காங்க. பேங்க் பினான்ஸ் கம்பெனியில வேலை செய்யக்கூடிய நிதி தொழில்நுட்பம் நிதியோட சம்பந்தப்பட்டாக்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இதே தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனை. இப்ப ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துட்டு தானே, இப்ப ஆன்லைன் பேங்கிங் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி எல்லாம் வந்துட்டு, இப்ப கிரிப்டோ கரன்சி எல்லாம் பாருங்க, இப்ப ஆன்லைன் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் பிஓசி என்ன எல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய சகல பேங்க் பாத்தீங்கன்னு சொன்னா
மொபைல் பேங்கிங் டிஜிட்டல் பேங்கிங்கோட வந்துச்சு. அப்போ இந்த மொபைல் பேங்கிங் டிஜிட்டல் பேங்கிங் தெரியாமலுக்கு என்ன செய்யலாது, ஒரு மேனேஜர் அங்கே இருக்கல. ஆகவே அது ஒரு சவால். கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ கரன்சியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, நீங்கள் பிட்காயின் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் பினான்ஸுங்கிற ஆப் கூட நீங்கள் என்ன செய்வீங்க, இயங்குவீங்க. இந்த பினான்ஸ் கூட கிரிப்டோ கரன்சி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பிட்காயின், இத்தேரியம், யூஎஸ்டிடி இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நான் லொகின் பண்ணலை, பட் நீங்கள் இதை ஐஎஸ்டி பாடத்தில் படிப்பீங்க. இந்த விஷயங்கள், இதில் எப்படி கிரிப்டோ வாங்குற, இன்டர்நேஷனல் எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, இந்த விஷயங்கள் இதெல்லாம் முகாமையாளருக்கு தெரியாது. இது அவங்களுக்குரிய சவால். அடிக்கடி பேங்க்ல பிரச்சனை வருது. நிதித்துறையில் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி, டொலர் தட்டுப்பாடு, இலங்கையில இத்தனை டாலருக்கு மேல சேஞ்ச் பண்ணி கொடுக்கல, இதெல்லாம் அவங்களுக்கு சவால் பிரச்சனைகள். நபர் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களுக்கு வரும். இதெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியான திறன்கள் இருக்கணும், பிரச்சனையை தீர்க்கிற ஆற்றல் இருக்கணும், மனிதர்களோட பழகிற விதம் இருக்கணும். ஏன்னா பேங்கை பொறுத்தளவில் எல்லா மனிதர்களும் வருவாங்க. ரிச் பர்சனும் வருவாங்க, புவர் பர்சனும் வருவாங்க. ரிச் பர்சன் வந்தாரு, அதாவது பணக்காரர்கள் வந்தாலும் அவங்களை ட்ரீட் பண்ணணும், ஏழைகள் வந்தாலும் சமமாக ட்ரீட் பண்ணணும். ஆகவே நபர் சார்ந்த திறன்கள் வேணும். தந்திரோபாயம், பேங்க் என்ன அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி செய்யுது, மனிதர்களை எப்படி நடத்துறது, அவங்களோட சேலரி எப்படி கூட்டுறது, அவங்கள மோசடி செய்யாமல் எப்படி காப்பாத்துறது, அது தலைமைத்துவ திறன்கள் வேண்டும். அடுத்தது பேங்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பேங்க்கில் இப்போ நீங்கள் ஒரு 4 இயர்ஸுக்கு முதல், இப்போ 4 இயர்ஸுக்கு பிறகு பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு தானே, பீப்புள்ஸ் பேங்க் லுக் பிஃபோர் அண்ட் நவ், கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு. இப்போதான் பேங்க்னு சொல்ற மாதிரி இருக்கு, கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசம். பழைய ஸ்ட்ரக்சர், இப்போ அந்த பழைய ஸ்ட்ரக்சரோட இருந்துச்சு, ஏடிஎம் மிஷினே இல்லை இதில் காணல. இப்போ பாருங்க, இப்போ அழகான ஏடிஎம் இருக்குங்கன்னா பீப்புள்ஸ் பேங்க்ல அழகான ஏடிஎம் இருக்கு, சிடிஎம் மெஷினரிஸ் இருக்கு, நல்ல அட்ராக்டிவான விஷயங்கள். இந்த கிரீன் கலர், ஒரேஞ்ச், ப்ளூ எல்லாம் என்னன்னு சொன்னால் அட்ராக்டிவான விஷயங்கள். இப்போ பீப்புள்ஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டு லுக், பழைய லுக்கை பாருங்க. பீப்புள்ஸ் பேங்க்ல பழைய லுக்குகள் எப்படி இருந்திருக்குமான்னு சொன்னால், மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த இந்த கேட்டகரியில் இருந்திருக்கு. இப்படி பழைய போர்டுகள், இந்த பெட் கார்டுங்கிற விஷயம் எல்லாம் இருந்திருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வித்தியாசம், இப்போ ஃபோட்டோஸ் இல்லை அதில். இப்போ என்ன, இப்போ ட்ரெண்டிங்ல எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்ப மாற்று முகாமைத்துவம், அப்ப பீப்புள்ஸ் பேங்க் மேனேஜருக்கு என்ன வேணும்னு சொன்னா, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் ட்ரெண்டிங், இந்த ட்ரெண்டை கேட்ச் பண்ணணுமங்கிறது. இதெல்லாம் மாற்ற முகாமைத்துவ திறன் வேணும். அடுத்தது இடர் முகாமைத்துவம், இப்ப கொரோனா போன்ற நிலைமைகள்ல பேங்க் நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளும். அப்ப இவ்வாறான பிரச்சனைகளுக்கு என்ன வேணும், பேங்க்ல உள்ள ஆட்களுக்கு சில திறன்கள் வேண்டும். அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், நிதித்தொழில்துறையினருக்கான திறன்கள் மட்டும்தான் பாருங்க ஹெடிங். அவங்களுக்கு தொழில்நுட்பம் எல்லா மேனேஜருக்கும் தேவை, பிரச்சனை தீர்க்கிறது எல்லாருக்கும் தேவை, நபர் சார்ந்த திறன் எல்லோருக்கும் தேவை, தந்திரோபாயம் எல்லோருக்கும் தேவை, தலைமைத்துவம், இடர் முகாமைத்துவம், சகலருக்கும் என்ன, சகல முகாமையாளருக்கும் தேவையான திறன் என்று கேட்டாலும் இதுதான், நிதித்தொழில்துறையினருக்கான திறன்கள் என்று கேட்டாலும் இதுதான் விடும். ஆகவே என்ன செய்வோம், அப்ப இதோட நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, இதோட நிறுத்திக் கொள்வோம். ரைட், ஆகவே நாம் என்ன செஞ்சிருக்கோம், இந்த விடயங்களை எல்லாம் படிச்சிருக்கோம். ரைட், இப்ப இதுதான் நம்ம என்ன அடுத்தது படிக்க போற விஷயம். இந்த விஷயத்தை படிச்சோம்னா நம்மளோட கிளாஸ் என்ன செய்யும் முடியும், நம்மளோட முகாமைத்துவத்துக்கான கோட்பாடு பாரம், முகாமைத்துவத்துக்கான கோட்பாடுன்னு சொல்றது. ஒரு கிளாஸ்ல என்ன செய்யலாம், நம்ம முடிக்கலாம். விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாடு, நிர்வாக முகாமைத்துவ கோட்பாடு, அடுத்து அதிகாரவியல் கோட்பாடு, இப்படி சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. அடிக்கடி கேள்விக்கு வர விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன செய்யும், இந்த கோட்பாடுகளை படித்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யும், நம்மளோட இந்த முதலாம் பாடம் முடியும். இன்னொரு கிளாஸ்ல என்ன செய்யலாம், இதை முடிக்கலாம். முடிச்சு கூட என்ன செய்யலாம், ரெண்டாவது யூனிட் என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ நான் இதோட கிளாஸை முடிச்சு கொடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.